அருமையான தலைப்பு. நம் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து நம் இந்திய தேசம் வளர்முறையாக இருக்கிறதா தேய்முறையாக இருக்கிறதா, இதுதான் தலைப்பு. வளர்முறை என்றால் ஒண்ணுல்ல, ஒரு ஏழை கூலி விவசாயி அவங்க பையனை நல்லா படிக்க வச்சு அவன் முதல் மாச சம்பளத்தை 1,00,000 ரூபாயை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறான். அம்மா அம்மா 1-2 ரூபா கூட பார்த்ததில்லைன்னு சொல்லி அம்மா, இன்னைக்கு உன்னுடைய மகன் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கு, என்னை ஆசீர்வதி உங்கள் தாயின்னு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான். அவங்க அம்மா சொல்றாங்க, இதை என்கிட்ட கொடுக்காதரா, உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுறான்னு சொல்றாங்க. அப்ப மகன் சொல்றான், அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, நான் அவரிடத்துல கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட தான் கொடுப்பேன் சொல்றான். தாய் சொல்றான், அப்படி சொல்லாதரா, உங்க அப்பாவை நானும் முழக்காட்டிலே இறங்கி வேலை செய்கிற போது அவர் சிந்தி என்னது ஓர்வையடா ரத்தம்டா. அந்தால் முழக்காட்டில வேலை செய்கிற போதெல்லாம் என் புள்ள படிச்சு பெரியாளாகணும், ஏசாமி படிச்சு பெரியாளாகணும்னு கனவு கண்டவனும் தந்தை, முன்னி உயர வேண்டும் என்று கனவு கண்டவனும் தந்தை, அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதான், போடா போடா உங்க அப்பா கிட்ட கொடுறான்னு சொல்லி தாய் மீண்டும் சொல்றா. அப்போதும் மகன் சொல்றான், அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, நான் அவரிடத்தில் கொடுக்க மாட்டேன், உங்ககிட்டத்தான் கொடுப்பேங்கிறான். தாய்க்கு கோபிச்சு கட்டிய கணவனை மதிக்காத இந்த பணம் 1,00,000 அல்ல 1 கோடியாக இருந்தாலும் என் கால் தூசிக்கு சமானம், தூக்கெறிவதற்கும் ஓடிவிடும் தாய் வேகமா போகிறா. அப்படி சொன்னாலும் அவரு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்க மாட்டானு. அப்போதும் மகன் சொல்றான், அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, நான் அவரிடத்தில் கொடுக்க மாட்டேன், உங்ககிட்டத்தான் கொடுப்பேன்னு தாய் கிட்ட கொடுக்கறான். தாய் வாங்க மறுக்கிறா, தாய் கிட்ட துணிக்கிறான், தாய் வாங்க மறுக்கிறா, தாய் கிட்ட துணிக்கிறான். தாயால் அந்த பணத்தை வாங்கவும் முடியல, வாங்காம இருக்கவும் முடியல. அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் குடிசை வீட்டிலே வைத்து வைத்து இரவெல்லாம் அழுகிறான். ஆண்டவா சோப்புக்கே வழி இல்லாத போது பானை தண்ணி பச்சை தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமா தூங்கினே, இன்னைக்கு என்னுடைய மகன் என்னுடைய கணவனிடத்திலே கொடுக்க மறுத்து விட்டானே, அவனை வளர்த்த முறை சரியில்லையா, அவனை ஆளாக்கின முறை சரியில்லையா, அவனை படிக்க வைத்த முறை சரியில்லையா என்று இரவெல்லாம் அழுது அழுது அவனுடைய கண்கள் எல்லாம் சிவந்து போச்சு, நீங்கி போச்சு. இந்த பையன் எதை பற்றியுமே கவலைப்படல, காலையில எந்திருக்கிறான், குளிக்கிறான், ட்ரெஸ் பண்றான், அவங்க அப்பா கிட்ட போய் நிக்கிறான். இரவு நடந்த எந்த செய்தி அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அவங்க அப்பா கிட்ட போய் நிக்கிறான், அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். அப்பா வெளியே வர்றாரு, அப்பா 1 மாசமா வேலைக்கு போனம்பா, பஸ் பாஸ் கட்டணும், 1,000 ரூபாய் பணம் கொடுங்கப்பான்னு அப்பா கிட்ட கையேந்தி நிக்கிறான். அப்பா மகன்கிட்ட 1,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்பொழுது மகன் அம்மாவை கூப்பிடுறான், அம்மா அம்மா இங்கே பாருங்கள் தாயே, நான் எப்பொழுதும் என் தகப்பனிடத்திலே கை நீட்டித்தான் பழக்கம், நான் கை நீட்டுகிற போது என் கை கீழே இருக்கும், எப்பொழுதும் என் தகப்பன் எனக்கு கொடுப்புத்தான் பழக்கம், அவர் கொடுக்கிற பொழுது அவர் கை மேலே இருக்கும், இன்னைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என் தகப்பனிடத்திலே கொடுத்தால் என் கை உயர்ந்துவிடும், என் தகப்பனின் கை தாழ்ந்துவிடும் தாயே, எப்பொழுதும் என் தகப்பனின் கை உயர்ந்தே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தாயே பணத்தை உன்னிடத்திலே கொடுப்பேன் என்று சொன்னானே. இப்படிப்பட்ட பிள்ளையை யார் ஒருவர் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த இந்திய திருநாட்டினுடைய முதல் கோடீஸ்வரன். ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷமா தான் தெரியுது, ஆனா ஒரு பக்கம் பார்த்தா தேய் குறையா இருக்கு. இங்கிட்டு ரெண்டும் இங்கிட்டு மூணும் வளர்புறை, இங்கிட்டு மூணும் தேய்குறை. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் டெல்லிக்கு போயிருந்தேன் டீச்சர். ஐயா டெல்லிக்கு போயிருந்தேன், பட்டிமன்றம் நடத்தலாம்னு போனேன். நம்ம தம்பி மாதிரி எல்லாம் சின்ன பயிலுவோம், அப்படி ஒரு 10 பேர் ரவுண்டு கட்டி உக்காந்தா, என்னடா உக்காறானேன்னு பார்த்தேன். சரி இந்தியா பிரச்சனையை பத்தி பேசுவானுங்க போல் இருக்கு, இந்தியாவுக்கு இலங்கைக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவானுங்க, இல்ல பாகிஸ்தான் பிரச்சனையை பத்தி பேசுவானுவ, இல்ல சீனா பிரச்சனையை பத்தி பேசுவானு. ரெண்டு காதையும் விரிச்சு வச்சு கேட்டேன். பின்னாடி இருந்து ரிவால்வர மாதிரி உருவி ஆளுக்கு ஒரு ஆஃபையும் ஒரு சின்னையும் எடுத்து வைக்கிறான்.
இருக்கும் இருக்கும். அவன் எப்படி உடைக்கிறான் தெரியுமாக்கா? அப்படி உடைச்சிட்டு கோழி கழுத்தை திருவுற மாதிரி திருவுறான். பக்கத்தில் இருக்கவன் சொல்றான், மாப்பு வாட்டர் பைட்டை கிடைச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா அட்ராய் மாப்பிள்ளை அப்படிங்கிறான். இன்னொருத்தவன் சொல்றான், மாப்பு எர்ரா எதை சாப்பிட்டாலும் பூமாதேவிக்கு ரெண்டு சொட்டு உடம்புண்டாங்கிறான். அப்பதான் நான் யோசனை பண்ணேன், உலகத்தில் இருக்கிற குடிகார போய பூரா ஆளுக்கு ரெண்டு சொட்டு உடறதாதான் பூமாதேவி சுத்துதோ இருந்தாலும் இருக்கிறாயான்னு. இன்னொருத்தவன் சொல்றான், மாப்பு அப்படிங்கிறான், ஏண்டான்ற அளவு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் சாருங்கிறான். இப்படி எடுத்துக்கிறான், குதிக்கக்குள்ளேயே பூச்சி மருந்து கொண்டு போற மாதிரி கொண்டு போற ஐயா, டெமக்கரான கொண்டு போற மாதிரியே கொண்டு போறந்த. மாப்பு கொஞ்சம் ஊர் காக்குறான். நம்மள ஒரு பயம் ஒன்னும் பண்ணவே முடியாது. மாப்பிள என்னடா குடிச்சுட்டு இப்படி தள்ளாடுற மாப்பிள? மாப்பிள நான் சரியா நான் கவர்மெண்ட் தள்ளாடும், நான் தள்ளாடுனா மாப்பிள கவர்மெண்ட் சரியா இருக்கும். இப்படி நம்ம பையன் தள்ளாடுனா இந்தியா வளர்முறையா இருக்குமா? கேள்விப்படை நம்ம இந்திய தேசம் என்ன எப்படி இருக்கு? அப்ப தேவைப்படுற தானே. இந்த மூணு பேரும் தேவைப்படையை பத்தி தான் சொல்ல வந்திருக்காங்க. நான் முடிவு சொல்ல முடியாது இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாமா? என் உயிரும் மேலான உடன்பிறப்ப இந்த தேசிய கொடி வீட்டு இருக்கிறது. இந்த தேசிய கொடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காவி நிறம் இருக்கிறது, நம் இந்திய தேசத்திற்காக ரத்தம் சிந்தியது. வெண்மை நிறம் இருக்கிறது, நம் இந்திய தேசம் எப்பொழுதும் அமைதியை விரும்பக்கூடியது என்று. பசுமை நிறம் இருக்கிறது, இந்த பசுமை நிறம் நம் இந்திய தேசம் இயற்கை வளம் கொடுத்த நாடாக இருந்ததால் தான் ஆங்கிலேய நாய்கள் நம் இந்திய தேசத்திற்கு வாணிகம் செய்ய வந்த ஆங்கிலேய நாய்கள் நம் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தினான். இந்த தேசிய கொடியிலே அசோக சக்கரம் நீட்டிருக்கிறது, நம் தேசிய கொடியிலே அசோக சக்கரம் நீட்டிருக்கிறது. அந்த அசோக சக்கரம் எப்படிப்பட்ட சக்கரம் தெரியுமா? நம் அசோக சக்கரம் வாழும் சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் ஆங்கிலேய நாய்கள் சிறைச்சாலையிலே அவர் கழுத்திலே மாடி இழுக்கக்கூடிய செக்கை அவர் கழுத்திலே கட்டி வட்டமடிக்கிற போது ஆங்கிலேய நாய்கள் சாட்டையால் அடித்த பொழுது என் பார்த்த வாவு சிதம்பரனார் அந்த செக்கை எடுத்து வட்டமடித்தானே, அந்த வட்டம் தான் இன்றைக்கு அசோக சக்கரமாக வீட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தோழர்களே. நம் தேசிய கொடியிலே நம் தேசிய கொடியை இழுக்கிற பொழுது பூக்கள் உதிர்கிறது. நம் தேசிய கொடியை இழுக்கிற பொழுது பூக்கள் உதிர்கிறது. அந்த பூக்கள் எப்படிப்பட்ட பூக்கள் தெரியுமா? நம் இந்திய தேசிய விடுதலைக்காக நம் இந்திய இளைஞர்கள் ஆங்கிலேய நிலத்திலே நேருக்கு நேர் நின்று வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்ற அகிம்சையோடு போராடிய பொழுது ஆங்கிலேய நாய்கள் துப்பாக்கியால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான என் இந்திய இளைஞர்களை சுட்டு வீழ்த்தினான்டா, மட மட என்று சுட்டு வீழ்த்தினான். ஐயோ ஐயோ, தன்னுடைய கணவன்மார்கள் எல்லாம் இறந்து விட்டாலே இறந்து விட்டார்களே என்று அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் தன் கூந்தலிலே வைத்திருக்கக்கூடிய பூக்களை இழந்தார்களே, அந்த பூக்கள் தான் இன்றைக்கு தேசிய கொடியிலே இருந்து சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தோழர்களே. நம் தேசிய கொடியிலே கைதிகள் கட்டப்பட்டிருக்கிறது, நம் தேசிய கொடியிலே கைதிகள் கட்டப்பட்டிருக்காது. அந்த கைதிகள் எப்படிப்பட்ட கைதிகள் தெரியுமா? நம் இந்திய தேசிய விடுதலைக்காக வீரபாண்டிய கட்டவன் அதே ஆங்கிலேய நாய்களே என்று வீர முழக்கமிட்டு
அந்த வட்டி வானம் வேடிக்கை வானம் புரிகிறது பூமி விளைகிறது உனக்கு என் கொடுக்க வேண்டும் கிஸ்தி என்னோடு ஏற்ற மறத்தாயா கேள்வாள் உழவர்களுக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா என்கிற பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா மானங்கத்தவனே துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று வீரம் இழக்கமிட்டான் அல்லவா என்னுடைய முப்பாட்ட வீரபாண்டிய கட்டி வந்தேன் அவனை கயத்தாரிலே ஆங்கிலேய நாய்கள் தூக்கிலிட்ட பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மைய முப்பாட்ட சொன்னா அடே ஆங்கிலேய நாய்களே நான் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறேன் நான் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த தூக்கு கயிறை முத்தமிட்டு முத்தமிட்டு தூக்கிலே தொங்குகிற பொழுது ஜெயகந்த் ஜெயகந்த் வந்தே மாதரம் என்று வீர மரணமடைந்தான் அல்லவா அந்த தூக்கு கயிறு முதல் இன்று அந்த தூக்கு கயிறுகள் தான் இன்றைக்கு தேசிய குடியிலே கட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட நம் இந்திய தேசம் இன்றைக்கு வளர்பிறையாக இருக்கிறதா தேய்பிறையாக இருக்கிறதா என்று உங்க ஆறு பேர் வர்றாங்க இவங்களை முன்னால் அறிமுகப்படுத்துறேன் முதல் முதலாக நாட்டுப்புற கவிஞர் சண்முக பிச்சப்பிள்ளை அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே இருந்து வருகை புரிந்திருக்கிறார் இந்திய தேசம் வளர்முறையாகத்தான் இருக்கிறது என்று அவரை தொடர்ந்து கவிஞர் பாலபாரதி அவர்கள் அல்ல அல்ல தேய்முறையோடு என்று சொல்ல வர்றார் அவரை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஆசிரியராக வளர்ந்து கொண்டிருக்கிற பட்டிமன்ற பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிற வளர்மதி அவர்கள் இந்த தேசத்திலே இந்திய தேசம் அதற்கு அடுத்தபடியாக கவிஞர் காளிதாஸ் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இந்த கல்லூரியில் என்ன படிச்சுட்டு இருக்காங்க தமிழ் படித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரி என் இந்திய தேசம் வளர்முறையாக இருக்கிறதுன்னு சொல்ல வர்றாங்க சேமியாவா தெளிவா சொல்லியா இருந்தால் சாவியம் சாமியா சௌக்கியமாவா ஓ சௌமியா சௌமியா நல்ல பிள்ளைங்க நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் புள்ளன்னா அப்பேற்பட்ட தங்கமான புள்ள எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்ததே இல்லைங்க வீட்டுக்கு போயிருந்தனா இந்த பாப்பா நல்லா குளிச்சுட்டு தலைக்கு நிறைய நல்ல பூ வச்சுக்கிட்டு முகத்தெல்லாம் மஞ்சள் பூச்சிக்கிட்டு ஆமா இந்த தாலியை எடுத்து இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்காரரை நிப்பாட்டி வச்சு ஒரு 9 சுத்து சுத்தி காலில் வீந்து குந்துச்சு ஆஹா நான் நினைச்சு பார்த்தேன் அடடடடா நமக்கு தான் சம்சாரம் இருக்காளு ஒரே ஒரு நாள் இப்படி குண்டிருப்பாளா நான் என் தம்பியை கூப்பிட்டு கேட்டேன் ஏய் தம்பி நல்ல மனுஷன் உலகத்திலேயே நீ தாண்டா நல்ல பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்க அப்பேற்பட்ட அருமையான புள்ள சேமியாடா சி சௌமியாடா சௌமியா அப்படின்னு அதுக்கு இந்த சௌமியா சொல்லுது சார் நிப்பாட்டுங்க ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்றுதான் ஜோஷிகாரங்கிட்ட போயிருந்தேன் ஜோஷிகாரர் சொன்னாரு அம்மா உனக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது சனியில ஒரு 9 சுத்து சுத்தனா சரியா போடும் அந்த சனியில சுத்தனா என்ன இந்த சனியில சுத்தனா என்னன்னு அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண் சௌமியா அவர்கள் இந்திய தேசம் தேய்பிறையாகவே இருக்கிறது என்று சொல்ல வர்றார் முதல் முதலாக வளர்பிறையாக என் இந்திய தேசம் இருக்கிறது என்று நாட்டுப்புற கவிஞர் சண்முக பிச்சப்பிள்ளை அவர்கள் உங்கள் முன்னால் பாடவும் பேச வர்றார் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க அதாவது இயல் இசை ஆ நாடகம் என்கின்ற முத்தமையையும் நடுவராக இருந்து
கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடத்திக் கொண்டிருக்கின்ற நடுவர் ஐயா அவர்களுக்கும் பெற்ற சுதந்திரம் வளர்பறையாகத்தான் இருக்கிறது என்று பேச வந்திருக்கின்ற என் அணியை சேர்ந்த சகோதரி அவர்களுக்கும் எதிரணியிலே போய்கிறது என்று புனித மூட்டை கட்ட வந்திருக்கின்ற அவர்களுக்கும் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெரி குட். பெற்ற சுதந்திரம் வளர்பறையாக இருக்குது என்று பேச வந்திருக்கின்ற நடுவர் ஐயா அவர்களே சொல்லுங்க, அவங்க மூணு பேர் என்ன நாட்டை சேர்ந்தவர்கள்? நம்ம தமிழ்நாடு தான். இல்லைய, தமிழ்நாடுன்னா இந்திய உணர்வோடு இந்தியா வளர்கிறதுனா பேச வந்திருக்கு. அந்நிய நாட்டினுடைய சரின்னு தான் நினைக்கிறேன். அதாவது நடுவர் அவர்களே, அவங்க ஆதார் கார்டுலாம் செக் பண்ணி பார்க்கணும். பெண்கள் தொடர்ந்தவர் மாய்ந்து விட்டால் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற இந்த மனிதர் தலைகவர்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செல்வதும் பாரியின் பெண்கள் நடத்த வந்தோம். வெட்டும் அறிவியல் ஆணுக்கு பெண்ணீங்க இளப்பிள்ளை காண என்று குண்ணியடி என்று பாரதி பாடினானே, அந்த பாரதி வழியிலே நெஞ்சியில் நியமித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கின்ற மகளிர் கூட்டத்துக்கு முன்னாடி தேவையிருந்து பேச வந்திருக்காங்க. என்ன துணிச்சல் நடுவர்களே, இந்த பெண்களே ஒரு சாட்சி நடுவது இந்தியா வளர்கிறது என்பதற்கு முன்னாடி பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் ஒன்னாவது கூட அனுப்ப மாட்டாங்க, அஞ்சாவது கூட அனுப்ப மாட்டாங்க. இந்த கல்லூரி வரை இந்த பெண்கள் துணிச்சலோடு வந்திருக்கிறாங்க என்று சொன்னால் இது ஒரு வளர்பறையா உங்களுக்கு தெரியும். என்னதான் பேசினாலும் உங்கள் குழு மூட்டை எல்லாம் எடுபடவே எடுபடாது. இந்தியாவுடைய அத்துணை துறை எடுத்துக்கொண்டாலும் அது ராணுவத்துறையாக இருந்தாலும் மின்சாரத்துறையா இருந்தாலும் ரயில்வே துறையாக இருந்தாலும் பொருளாதாரத்துறையா இருந்தாலும் கல்வித்துறையா இருந்தாலும் அந்நிய நாடு அதாவது பராமரிக்கின்ற அளவுக்கு மூக்கு மேலே விரல வைக்கின்ற அளவுக்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவைப்படுகிறது வரும்போது என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தீங்க. ஆமா, அதுல அழகான ஒரு செய்தி நீங்க பாத்தீங்கன்னா காட்டுனீங்க. அதாவது நூறு புலிக்கு கப்பல் இருந்து 3500 கிலோமீட்டர் தூரத்துக்கு தாக்குகின்ற ஒரு ஏவுகணையை நேற்று விசாகப்பட்டினத்துல நம்ம கப்பல் படையில சோதிச்சிருக்கிறாங்க. ஏவுகணைகள் விண்ணுக்கு சென்றிருக்கின்றோம், சந்திரனுக்கு நாம் நமக்கு சொந்தமா தயாரிச்சு விண்கலம் விட்டுருக்கின்றோம். எல்லா துறையும் பத்தி பட்டி இல்லாமல் நம்ம இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்படி செயல்படுகிறது சொல்லுங்க. அந்நிய நாட்டு படிவா நடவடிக்கை இதை முதலில் குறித்து வைத்துக் கொள்ளப்படும். அப்துல் கலாம் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு. அந்த வெளிநாட்டு பத்திரிகாரங்க கேட்டாங்க, ஐயா அப்துல் கலாம் அவர்களே நீங்க அடிக்கடி சொல்றீங்க 2000 இந்தியா வல்லரசாகும் வல்லரசாகும் சொல்றீங்க, ஆனா இன்னும் உங்க நாடு பழனியிலே உண்மைகிட்டு இருக்க எப்படி வல்லரசாகும்னு கேட்டாங்க. அப்பதான் நல்ல கேள்வி கேட்கறப்ப என்ன பழனியில எங்க நாடு உண்மைகிட்டு சொல்றதுன்னு அப்ப அந்த பத்திரிகாரங்க கேட்டாங்க, எங்க நாட்டுல ஆண்கள் பெண்கள் சமமா கை குளிச்சிருக்கலாம், உங்க நாட்டு பெண்கள்ட்ட கை கவிழ்ந்து போறா அவங்க கையெழுத்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மகாராணி மட்டும்தான் எங்க நாட்டில் இருக்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் மகாராணி. தெரியுமா உங்களுக்கு ஆங்கிலம் எல்லாம் இங்கிலீஷ்காரெல்லாம் பார்த்துன்னு அவன் முண்டாட்டி எப்படி இறுக்கி பிடிச்சிட்டு போவான். என் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? என் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கணவன் நடந்து சென்றால், கணவன் நடந்து சென்றால் அவன் காலடியை பார்த்து குனிந்த தலை நிமிராமல் வரக்கூடிய ஒரே இனம் என்று சொன்னால் என் தமிழ் தாய் இந்த தமிழ் பெண்கள் அல்லவா நீங்கள்? மண்ணில இந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களை பார்க்கின்ற போது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. நானும் அவங்க கூட எவ்வளவு ஒரு 10-15 ஆண்டு காலமா பட்டிமன்றம் நடக்கிறேன். இன்றைக்கு கிடைத்த மகிழ்ச்சி போல எனக்கு என்றைக்கும் கிடைக்கல. பெண்களை பார்க்கின்ற போது நீங்க எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு எப்படிப்பட்ட முன்னேறும் என்ற துடிக்கின்றோடு இருக்கின்ற உங்களுடைய மனசுல நஞ்சை விளக்க வந்திருக்காங்க. வெளிநாட்டு பெண்கள் எப்படி முன்னேறி ஆரம்பத்தில் இருந்து சுதந்திரம் அடைகின்ற போது இருந்ததுக்கு இந்தியா வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தோல்வியை என்பதற்கு இடமே இல்லை. வளர்வரை என்று சொன்னால் முழு நிலவாக தங்கப்பட்டு போல வெள்ளித்தட்டு போல் மின்னிக் கொண்டிருக்கின்ற ஒரு முழு நிலவாகத்தான் இந்தியா ஜொலிச்சுட்டு இருக்கு. எப்படி தேவைப்படுறது அதாவது சுதந்திரம் அடைய பாரதி பண்ணா ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார். ஆமா,
எப்படிப்பட்ட பாடலை அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. சினிமாவில நீங்க பாண்டீங்களே அந்த வாவு சிதம்பரம் போலதான் நம்ம நடிகர்கள் நடிச்சு காட்டிருக்காரு. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் போல நடிச்சிருக்கிறாரு. கொடிநாத்த குமரன் போல எத்தனை வேட்டங்கள் நடித்து நம் நாட்டில அந்த தேசத்தை பிடிப்பட்டு போயிருக்காங்க. நம்மளும் தேசப்பத்தியோட நாட்டுப்பத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாட்டுப்பட்டு இல்லாமல் தேசப்பட்டு இல்லாமல் இந்தியா தேர்தல் என்று பேச வந்திருக்கிறார்கள் என்றால் என்ன நடுவர்களே, அதாவது நடுவர்களே, ஜாதியால் இனத்தால் மதத்தால் இந்தியர்கள் பிரிந்து வந்து பிரிந்திருந்தாலும் இந்திய தேசத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு இழுக்கு வந்தால் ஒன்றுபட்டு வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் இந்தியா வாழி என்று உலகம் இருக்கிறானே. தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அந்த பனிமலையில எத்தனை இளைஞர்கள் எத்தனை ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்காக பாதுகாப்பு இருக்கான். அதனால நாடு எவ்வளவு செழிப்பா இருக்கிறது, எவ்வளவு அமைதியா இருக்கு. இந்த தேவைப்படன்னு பேச வந்துருக்காங்க. அதான் நடுவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வடிவால ஒரு டீ கடை வச்சுட்டு ஒரு ஓட்டு உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு ரெண்டு வாத்தி போயிட்டு வரும். ஒண்ணு நாட்டுப்புற கலை, ஒண்ணு இந்த மேலை நாட்டு கலை. நாட்டுப்புற சப்பட்டை தான் வசந்து இருக்குமா, அவன் மேலை நாட்டு கலை தான் இருப்பான். அந்த பேரை அடிச்சுட்டு அந்த கடையே பிச்சு போட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒருத்தர் கேட்பாரு, இதுக்கு என்ன பாட்டு வச்சுக்கிறேன்னு சொன்னோன்னு. அப்பதான் ஒரு பாட்டு பையன் ரகுமான் அவரு பாடினார் பாட்டு போட்டார். என்ன பாட்டு? வந்தே மாதரம், வந்தே மாதரம், என்பது அம்மாவுக்கு முதல் நாள் வரக்கூடியவருக்கும் தேவைப்படுது. அப்படிப்பட்ட தேவைப்படையை இதுவரை இந்தியா என்றும் சந்திக்காது. ஒரு பௌர்ணமிக்கு அப்புறம் வருகின்ற ஒரு தேவைப்பட போல கொஞ்சமாக இருக்கலாம். இருந்தாலும் எப்ப வளர்ப்பது என்பது அந்த மூன்றாம் பிறகு போல அல்ல, முழு நிலமாக இந்தியா வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காஷ்மீர்லிருந்து கங்கை வரை எல்லோருக்கும் ஒரு ஓட்டு உண்மை. என்னுடைய முதல்வரை, என்னுடைய பிரதமரை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். என் நாட்டை ஆளுகின்ற முதல்வரை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். பாராளுமன்ற உறுப்பினரை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். மாவட்ட கவுன்சிலரை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். ஒன்றிய கவுன்சிலர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். ஊராட்சி மன்ற தலைவரையும் நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். தேவையான வார்டு உறுப்பினரும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு மிகப்பெரிய ஓட்டு உரிமை என் கையில் இருக்கின்ற போது, அந்த ஜனநாயகம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கின்ற போது எப்படி அரசாங்கம் கொடுக்கிற சலுகையை பயன்படுத்தி படிச்சு விட்டு பட்டம் வாங்கிட்டு வெளிநாட்டுல போய் தன்னுடைய தன்மானத்தை அடவு வச்சுட்டு வாழ்றான் பாருங்க. அந்த கோஷ்டி தான் அந்த கோஷ்டி. இந்த கோஷ்டி இவங்கெல்லாம் இந்த நாட்டிலே படித்து இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்தை மனதுக்குள்ளே விதைத்துக் கொண்டிருக்கின்ற மாணவ சமுதாயங்கள். மாலை வரை மாட்டோடு சேர்ந்தும் தானும் உழைத்து இந்த நாட்டு மக்களுக்கு சோறு போடுகின்ற ஏழை விவசாயி இருக்கிற வரை இந்த நாடு தோல்விடையை சந்திக்காது, வளர்வரை தான் சந்திக்கும். இந்த மகளிரை பார்க்கின்ற போது ஒரு போராட்ட குணத்தோடு இந்த நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் நாம் முன்னேற வேண்டும், உழைக்க வேண்டும், உடல் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்க்கின்ற போது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நமது தாய் தகப்பனார்கள் நம்மளை படிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும், நாட்டையும் வீட்டையும் காக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற லட்சிய இந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருக்கின்ற பெண்கள் மனதிலே நீங்க நச்சு விதைத்து விட்டு செல்லாதீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம நடுவர் கொடுத்தாங்க, அழகா சொன்னார். வீட்டுல வளர்கின்ற ஒரு பூனையை வச்சு ஒரு நாட்டினுடைய ஒற்றுமையை கொடுத்தா நம்ம பாருங்க. வெள்ளை நிறத்தோரு பூனை பிள்ளையை பெற்ற பூனை அதை தோறு தொரு நிறமாகும். கொள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் முகத்தில் வளர்ந்து சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலம் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும் இந்த நிறம் சிறுதென்றும் இத்து ஏற்றம் என்றும் சொல்லலாமோ. ஒன்றென்று கொட்டும் முறத்தே அன்பு ஓன்றென்று கொட்டும் முறத்தே நன்றென்று கொட்டும் முறத்தே இந்த மாநில மாந்தருக்கெல்லாம் என்று பாரதியினுடைய புரட்சி வரிகளை கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் வளர்வரை வளர்வரை என்று தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வாய்ப்பளிக்க கல்லூரிகளுக்கும் காலிமட்டிக்கும் இந்த மகளிர்களுக்கும் எனக்கு பணிவான வணக்கம்.
கட்டுப்படி வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வளர்முறைக்கு அவர் ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது நம் இந்திய தேசத்தினுடைய பாரத பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருக்கார். அப்ப ஜவஹர்லால் நேரு நம் தமிழ்நாட்டுக்கு வர்றார். அப்ப காமராஜரும் நேருவும் கார்ல போறாங்க. அப்ப நேரு கேட்கிறார், அண்ணே எங்கனே போயிட்டு இருக்கோம், விருதுநகர் தானே போறோம், உங்க ஊருக்கு போகலாமே? ஆமா, அப்படியே காரை விடுங்க, அம்மாவை பார்த்துட்டு போலாம் அப்படின்றார். அப்ப காமராஜர் சொல்றாரு, அண்ணே ஏற்கனவே மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்ன்றார். இல்லண்ணே, இன்னொரு நாளைக்கு நீங்க பாக்கலாம், நான் எப்ப அடுத்தது டெல்லியில இருந்து வர்றேன்னு சொல்ல முடியாது, நீங்க காரை விடுங்க, அம்மாவை பார்த்தாவணும் சொல்லி போறாங்க. முதலமைச்சருடைய தாயை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கு காரு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிக்குது. நேரு இறங்குறாரு, காமராஜர் இறங்குறாங்க. நேரு இறங்கி சுத்தி பாக்குறார், என்னடா வீட்டையே காணாம பூரா வயக்காடா இருக்குது அப்படின்னு நேரு சுத்தி இப்படி பார்க்கிற பொழுது காமராஜர் எந்திரிச்சு, அம்மா காமாட்சி ராசா வந்திருக்கம்மா, எங்கம்மா இருக்கேன்றார். அவருடைய இயற்பெயர் காமாட்சி, அவர் குலதெய்வத்தினுடைய பெயரை அவருக்கு காமாட்சின்னு வச்சாங்க. அவர் எல்லாரும் ராசா ராசான்னு கூப்பிட்டதாலதான் காமாட்சி ராசா காமராசராக மாறியது. அம்மா உமர்மா காமாட்சி ராசா வந்திருக்கம்மான்னு உடனே அவருடைய தாய் வயக்காட்டுல வேலை செய்த சேத்தோட வந்து, ராசா ராசா நல்லா இருக்கியாப்பான்னு கேட்ட உடனே நேரு என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு முதலமைச்சரின் தாய் வயக்காட்டில் வேலை செய்வதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப காமராசர் சொல்றாரு, எங்க அம்மா வயல்ல வேலை செஞ்சா நெல்லு விளையாதான்னு கேட்கிறாரு. அதுக்கு நேரு சொல்றாரு, நேரு சொல்றாரு, அண்ணே எளிமையாக இருக்கலாம், எளிமையாக இருக்கலாம், ஆனால் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. அண்ணே உங்களுக்கு எத்தனை லட்சம் வேண்டும் என்று கேளுங்கள், என் முப்பாட்டை சம்பாதிச்ச சொத்து இருக்கு, நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்கண்ணே, நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொன்னார் காமராஜர், அண்ணே எனக்கு எதுக்குண்ணே, என் மக்களுக்கு கொடுங்கண்ணே, எனக்கு எதுக்கு என்ன, பொண்டாட்டியா புள்ளையா எனக்கு யாருன்னு இருக்கா, என் மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னானே அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த பூமி, அப்படிப்பட்ட தேசம் இன்றைக்கு வளர்முறையாகத்தானே இருக்கிறது என்று அற்புதமா சொன்னார். அடுத்தபடியாக வருகிறார் இளம் புயல் பால பாரதி, கவிஞர் பால பாரதி அவர்கள், எங்கடா இருக்கு என் இந்திய தேசம், வளர்முறையா எங்க இருக்கு, தேய்வரையாகத்தான் இருக்கிறது என்று உங்கள் முன்னால் பாடவும் பேசவும் வர்றாரு. நல்ல ஜோர கைத்தட்டி வரை வருங்க. அருமையான ஒரு பட்டிமன்றத்தில் என்னுடைய தாய்மொழிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் வந்து நிறைய பேசினாங்க. அவர்கள் சொன்னாங்க ஆதார் கார்டை பத்தி சொன்னாங்க. ஆதார் கார்டுல யாருடைய மூஞ்சி ஒரிஜினலா இருக்குது? ஒரு 10 ரூபா ஆதார் கார்டு ஒழுங்கா அடிக்க முடியல, 10 ரூபா ஆதார் கார்டு சரியா அடிச்சு தர முடியல. ஆணுக்கு பெண் இருக்கு, டேட் ஆஃப் பர்த், தாத்தாவுடைய டேட் ஆஃப் பர்த், ஆயாவுடைய டேட் ஆஃப் பர்த் எங்க பிள்ளைகளுக்கு போட்டு விட்டுருக்காங்க. ஆமா ஆமா, எடுத்து பாக்குது, 95 பிறந்ததுக்கு 65 போட்டு விட்டுருக்கேன். அன்னைக்கு சாக்கான புள்ள ஆதார் கார்டு எரிச்சிருச்சு. அதை எரிச்சோம்னா தேச குற்றங்கிறீங்க, சரியா குடுக்க சொன்னா குடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஆதார் கார்டு எங்கிட்டு குடி காட்டுறது, எங்க கொண்டு போய் காட்டுறது? அதே பாருங்க, 100 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் கொள்ளடிச்சவன் அயல் நாட்டுல ஜாலியா இருக்கான். விவசாயத்தை பத்தி பேசுறாரு, 1000 கோடி ரூபாய் கொள்ளடிச்சவ அயநாட்டுல ஜாலியா இருக்கிறான், 5000 ரூபாய் கடனை வாங்கி விட்டு சுடுகாட்டுலயும் விவசாயி செத்துட்டு கிடைக்கான். இருக்கும் எங்கிட்டு போய் நம்ம வளர்க்கிறேன்னு எனக்கே தெரியல. எங்க பிள்ளைகளுக்கு முடியே வளர மாட்டேது ஐயா. 32 ஷாம்பு போடுறாங்க, 100 தடவை குளிக்கிறாங்க, முடியே வளர மாட்டேது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பெண்கள் தங்களுடைய கூந்தல் எடுத்து முன்னாடி போட்டா முட்டிக்கு கீழே விழுகும். ஆமா, இப்பவும் போட்டா விழுகுது, ரெண்டு லைன் தள்ளி போய் முன்னாடி போய் விழுகுது. எங்க பிள்ளைங்க கள்ளிப்பாலுக்கு தாண்டி கல்லூரியினுடைய பிரின்சிபாலுக்கும் தாண்டி படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா ஐயா? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கள்ளிப்பாலுக்கு பயந்து ஓடிய பெண்கள் இன்னைக்கு பிரின்சிபாலுக்கு, நம்ம பிரின்சிபால் நல்ல பிரின்சிபால், அவர் சொல்லல, அவர் நல்ல மனுஷன், பேச்சுக்காக சொல்ல வர. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார்,
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்னாங்க ரேஷன் கார்டு எல்லாமே. இந்த விவசாயத்தினுடைய இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏரோப்ளேனை வாங்குறேன்னு கடை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்னங்கய்யா உண்மை? ஏரோப்ளேன் வாங்குறேன்னு கடை வாங்கி எஸ்கேப் ஆயிட்டான். சரி, ஒரு டிராக்டர் வாங்கினேன்னு கடை வாங்கினவன் லாக்அப்ல இருக்கான். கிடைச்சா சுட்டு தள்ளுங்கயா. நீ சுதந்திரத்தை பத்தி பேசப்படாது, கொஞ்சே அவரு சொல்றதுல நியாயம் இருக்கு. ஐயா, இந்த போன் அவனை கண்டுபிடிச்சாங்க. ஆமா, பேசுறதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க ஆரம்பத்துல, அப்படிதான் நானும் நினைச்சேன். அது வந்ததுல இருந்து எந்த பய மக்களும் பேச மாட்டாங்க ஐயா. ஒருத்தவனும் பேச மாட்டேங்கிறான். பேச மாட்டேங்கிறான். ஆமா, தடவி தடவி இந்த ஆள்காட்டு விரல் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இல்லாம போயிரும். ஆமா, மொத்தம் 9 விரல் ஆ போகுது கையி. ஆமா, 10 விரல் இருந்து 9 விரல் ஆ போகுதுங்க ஐயா. நீ போன்னு சொல்ல பார்த்தாங்க, எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க ஐயா. சேலத்துல ஏறினேன், சேலத்துல ஏறினங்க ஐயா. ஒரு பொட்டக்குள்ள போன் இப்படி வச்சிருச்சிங்க, தலைவாசல் வரைக்கும் 2 மணி நேரம் நான் போயிட்டு இருக்கேன். இந்த பொட்டக்குள்ள போன்ல எந்த கம்மநாட்டி பையன் மிஸ்டர் கால் கொடுத்தோம் தெரியல, இப்படியே வச்சுக்கிச்சு. ரெண்டு மணி நேரமா இதே தாயா கேட்டேன். எனக்கும் கோவம்னா கொஞ்சம் கொஞ்சம் கோவம் இல்லை, நான் கோவம் வந்து கேட்டேன். இப்ப என்ன பிரச்சனையை பத்தி 2 மணி நேரம் பேசிட்டு வந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற எனக்கே கேட்கலையே. 20 கிலோமீட்டர் இருக்கிற கம்நாட்டு பையன் என்னதான் பேசுனு என்னதான் கேட்டுச்சுன்னு. இன்னைக்கு சுதந்திரம் அப்படி குட்டிச்சவரா போயிட்டு இருக்குது. அந்த போன்ல வாட்ஸ்அப் ஒன்னு இருக்குங்கய்யா, அதுல ஒரு பையன் மெசேஜ் போடுறான். என்னன்னு அந்த பிள்ளைக்கு? ஐ எம் பிரஷிங் அப்படிங்கிறான். அப்படின்னா பல்லு விளக்குறதுங்க ஐயா. ஓ, ஐ எம் பிரஷிங் பல்லு விளக்குறானா? அது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றேன், ஐ எம் பிரஸ்ஸிங்கிறான். ஓஹோ, அந்த புள்ள அங்க இருந்து போடுது மீ டூ அப்படின்னு. அப்படின்னா மீ டூனா நான் இந்த அப்படின்னு அர்த்தங்க. ஓஹோ, அப்படி போயிட்டு இருக்குது. ஓ, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாம் வருது. எல்லாம் வருதுங்க ஐயா. பிரசன்ட் பாஸ்ட் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், ஐ எம் வாஷிங் அப்படிங்கிறான். என்னது? வாய் கொப்பளிக்கிறாங்க. ஓ, ஐ ஆம் வாஷிங். அதுக்கு நம்ம புள்ள அப்படியே குலகாரத்தனமா மீ டூ அப்படின்னு போடுதுங்க ஐயா. ஓ, அதுவும் கொப்பளிச்சிட்டு இருக்கு. ஆமாங்க ஐயா, அந்த புள்ள வாய் கொப்பளிக்கணும்ல. ஆஹா, ஐ ஆம் பாத்திங் அப்படிங்கிற அடுத்தது. பாத்திங் அவன் அப்படி குளிச்சுட்டு இருக்கா? குளிச்சுட்டு இருக்கான். சரி, ரைட். பாத்ரூம்க்கு எல்லாம் போனதா எடுத்துட்டு போறாங்க, பக்கெட்டையும் கப்ப எடுத்துட்டு போக மாட்டாங்க. பாத்ரூமுக்கே போன்ட்டா போகுது. ஆமா, காலையில பாத்தீங்கன்னா முதல்ல காபி குடிச்சாதான் டாய்லெட் போவாங்க, இப்ப போன தூக்கிட்டு போனாதான் போறாங்க. அதோட ஒரு பெரிய சமாச்சாரம் சொல்லுங்க. ஒரு பையன் லெட்டின் ரூம்ல உட்காந்துட்டு ஆ வருது வருது, ஆ விலகி விலகு, வருது வருது, ஆ விலகி விலகு, அதுக்கு நம்ம புள்ள போறா மீ டூ அப்படின்னு. இப்ப நான் என்ன வேலையை நீங்க பாக்கலையா பள்ளிக்கூடத்துல? பெண்கள்லாம் ராத்திரி 12 மணிக்கு நகனத்தோட போயிட்டு வரும்போதுதான் சுதந்திரம் கிடைத்தது. ஐயா, இன்னைக்கு பெண்கள் நகனத்தோட போவேனா? முதல்ல பெண்கள் போயிட்டு வருதா? அதுக்கே டவுட்டா இருக்கு இல்லையா? பெண்கள் கூட வேணாங்க. ஒரு 8 வயசு புள்ளைய விட மாட்டாங்க, 8 வயசு பொம்பளை பிள்ளைய போக முடியல. ஆமா, இந்த இடத்துல போய் எங்க நம்ம சுதந்திரம் வந்து வளருதுன்னு நம்ம சொல்ல முடியும்? முடியாது. இப்போ குழந்தைய கூட பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியலங்க ஐயா. ஆமா, முதல்லாம் பாத்தீங்கன்னாக்க நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது காதை தொட்டுட்டு பள்ளிக்கூடம் போனுங்க ஐயா. ஆமா, இப்பெல்லாம் குழந்தை கதவை தொட்டா போதுங்க ஐயா, தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க பாரு, இப்படி காதை வைக்கணும், காதை மூடணும். சந்தோஷமா இப்படி தவந்து வந்தாவே புடிச்சிட்டு போயிடுறாங்க.
எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றான், குளிப்பாட்டுறான், ஒரு பக்கம் சோப் போட்டு தேய்க்கிறான், ஒருத்தவன் பவுடர் அடிச்சு விடுறான், ஒருத்தவன் சட்டைய மாட்டான், ஒருத்தவன் சூவா மாட்டான், ஒருத்தவன் சாப்பாட்ட தானா உள்ள விட்டு அமுத்து வண்டியில தூக்கி போட்டு தாத்தா பாய் பாயன்றான். அது என்ன சொல்லுது அந்த குழந்தை தெரியுமா, நீ பாப்பாவே இல்ல, நீ அம்மாவே இல்ல, ஏண்டா என்ன கொண்டு போய் ஜெயில போடுறீங்கன்னு. நீங்கள் சாப்பிடலாம் பல்லு வளக்கலாம் குளிக்கலாம் எவனும் வாங்கல. ஒரு ரூபாயை வாங்கல. இதெல்லாம் அப்புறம் ட்ரெண்ட் போட்டாரு பாருங்க, டேபிள் மேட் முன்னாடி வீட்டுல இருக்கு அப்படின்னு அந்த அம்மா அப்படியே வீட்டுக்கார பாக்குது, ஓ முன்னாடி வீட்டுல இருக்கு அப்படின்னு இப்படி பாக்குது, கட்டிட்டு வந்தானே, மேல் வீட்டுல இருக்கு கீழ் வீட்டுல இருக்கு உங்க வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான், போச்சு 1500 ரூபாய் காலி. நீ இந்த டிவின்னு சொல்ல பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருதுல, ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு போய் என் பொட்டாட்டிட்ட, பானு ரெண்டே ரெண்டு தோசை சுட்டு போடுறீன்னு கேட்டேன், ஓ 9 மணிக்கெல்லாம் நாடகம் போட்டாச்சு இப்ப தோசை கிடையாதுன்டா, 9:30க்காவது 2 தோசை கொடுன்னு அடுத்த நாடகம் போட்டாச்சு தோசை கிடையாதுன்டா. நானும் பார்த்தேன் விளம்பரம் வர்றப்பையாவது 2 தோசை சுட்டு கொடுறீன்னு, பசி வகுத்த கிள்ளிடுது விளம்பரம் வர்றப்பையாவது 2 தோசை சுட்டு கொடுறீன்னு, அதுக்கு என் முண்டாட்டி சும்மா 3 தோசையை சுட்டு கிரிக்கெட்ல பந்து போடுற மாதிரி போட்டாயா, டப்பு டப்புன்னு பிடிச்சுக்கிட்டேன், தோசையை திருப்பி பாக்குறேன் கட்டங்கிறேன்னு சுட்டிருக்கான். அடி பாதி என்னடி இவ்வளவு கட்டங்கிறேன்னு சுட்டிருக்கியான்னு, நீ வாங்கி கொடுத்த அரிசி லட்சணத்துக்கு அப்படித்தான் இருக்குங்கிறா, செல்லம்பட்டுல இருந்து பொன்னிசியா வாங்கி கொடுத்தையா, என்னடா இவ இவ்வளவு கட்டங்கிறேன்னு சுட்டிருக்காளேன்னு சமையல் ரொம்ப எட்டி பாக்குறேன், டிவி பாக்குற அர்ஜென்ட்ல தோசைகள்ல திருப்போட்டு சுட்டுருக்காய்யா, இன்னைக்கு அப்படி நிலைமை போயிட்டு இருக்குது. ஆமாங்க ஐயா, இப்போ ஆண்கள் வந்துங்க ஐயா ஒரு சுதந்திரமா ஒரு பாட்டு கூட பாட முடியலங்க. அப்படியா, நம்ம ஆள ஒய்ஃப பார்த்து பாடுறான் என்னன்னு, ஏ வாடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ, ஏ வாடி 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 ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ. பாடும்போது அந்த அம்மா அங்க இருந்து அவன் கிச்சன்ல பாடிட்டு இருக்கான் ஒய்ஃபு கிட்ட, அந்த அம்மா ஆள்ல இருந்து இப்படியே அவ அம்மா மாமியா மாமியா, அந்த அம்மா பாக்கு என்னது மறுபடியும் பாடு அப்படிங்கிற, அப்படியே டியூன மாத்திரா சார், பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு கூட பாத்தீங்கன்னா, சமையல இருந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள 2 தாட்டி நடிக்க வேண்டி இருக்கு, இங்க எங்கிட்டு கூடி சொல்லு. எனவே நடுவர்களே, எங்களுடைய வாதம் என்பது இந்த சுதந்திரம் தேய்ந்து கொண்டுதான் இருக்கின்றது, வளரவில்லை என்று தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, எங்கேயா வளர்ந்து ஒரு இடத்துல சுதந்திரமே இல்லையா, அவர் சொல்றத பார்த்தா எனக்கு நியாயமா இவர் பக்கம்தான் தீர்ப்பு சொல்லணும் போல எனக்கு தோணுது. ஆமா, அவர் சொல்றது பூரா தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குது, சம்சாரத்திலிருந்து பிள்ளைங்கள் இருந்து பையன்ல இருந்து யாருக்குமே சுதந்திரம் இல்லை, உண்மைதான். இதுக்கு பதில் சொல்லணும், அருமையா பதில் சொல்லணும். வர்றாங்க வளர்மதி அவர்கள், நல்ல ஜோரா கைத்தட்டி வருவீங்க. தமிழே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய், உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. ஆமா, தஞ்சாவூர்ல ராஜகோபுரம், மதுரையில மல்லிகைப்பூ, மணப்பாறையில முறுக்கு, திண்டுக்கல்ல பூட்டு, திருநெல்வேலியில அல்வா,
திருப்பாச்சினா வீச்சரவா திருப்பூர்னா பணியன் ஈரோடுனா மஞ்சள் சேலம்னா மாம்பழம் தூத்துக்குடினா உப்பு சங்ககிரி காலேஜ் விவேகானந்தர் காலேஜ் நல்ல நட்புக்கு சொந்தக்காரர்கள் வாழ்கின்ற உப்பு இல்லாம கூட வாழ்ந்தலாம் ஆனா எங்க நட்பு இல்லாம வாழ முடியாதுன்னு நினைச்சிருக்கிற பெண் குழந்தைகள் செல்போன் நாட்டவரு எங்க விவேகானந்தர் காலேஜ் பிள்ளைங்கள்லாம் ஒரு பவர் நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப எனக்கு பவர் போன மாதிரியே இருக்கியா? பெண்கள் சிரிச்சாட்டா அழகு, எங்க தமிழ்நாட்டு பெண்கள் விரைச்சாலே அழகுங்க. ஆதார் கார்டுலயும் அழகா தெரியற ஒரே காலேஜ் பிள்ளைங்கன்னா எங்க விவேகானந்தர் காலேஜ் பிள்ளைங்க. ஆதார் கார்டை பத்தி தப்பா பேசிட்டு போறாரு. உங்க முகம் வேணா கேவலமா தெரியலாம், ஆனா எங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிற மலைகளை போல புத்து குழந்தைகின்ற எங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய முகமும் அப்படியே அழகா தெரியுங்க. ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியல, வீழ்ச்சி ஆயிடுச்சு, வீழ்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும் போது பாக்குறதெல்லாம் தப்பாவே தெரிஞ்ச என்ன பண்றது? கண்ணாடி போட்டா பக்கியா தெரியும். நடுவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க இருக்காங்க? நீங்க சொன்னது சரியா இருக்கும். இத்தனை பெண் பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கீங்களா? எவ்வளவு தங்கமான பிள்ளைங்க தெரியுமா? இன்னைக்கு செட்டா நாளைக்கு பாலு, இதுக்கு நடுவில் நமக்கு எதுக்குற ஆளுநர் வாழக்கூடிய தங்கமான பெண்கள் வாழ்கின்ற ஊரு. பூவால கோலம் போட்டா கேரள பெண்கள் சொல்லுவாங்க. ஒரு பூவே வந்து கோலம் போட்டுச்சுன்னா அதுதான் தமிழ்நாட்டு பெண்கள்னா. எங்க விவேகானந்தர் காலேஜ்ல வந்து நல்லாலேன்னு சொல்றதுக்கு என்ன தைரியம் இருக்குது அவர் மனுஷனுக்கு? அழகா உட்காந்து எங்க முதல்வரையா பார்த்துட்டு இருக்கார். முடிந்ததை செய்பவர்கள் முடிவெட்டி கொள்கிறார்கள், முடியாததை செய்பவர்கள் தான் முடி சூடி கொள்கிறார்கள். ராஜேந்திரன் சார் முடி சூடி கொள்ள பிறந்தவர் என்பதை மிக சிறப்பாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் எங்ககிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்க முடியாது. எங்க பெண் பிள்ளைகளே அவங்க கை தட்டுறாங்கன்னா அவர் எல்லாம் எவ்வளவு நல்ல மனிதராக இருக்கிறாரு நல்ல யோசிச்சு பாரு. இதுல கள்ளிப்பால் இருந்து பிரின்சிபால் இருந்து தப்பிச்சாங்களா? இந்த மாதிரி தங்கமான பிரின்சிபால பாக்கணுங்கிறதுக்காக தான் வெளியூர்ல எல்லாம் வந்து பிள்ளைங்க இங்க வந்து படிக்கிறாங்க. சும்மா நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு. வணக்கம் எப்படி சொல்றாங்க பத்தியா? நடுவர் அவர்களே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொஞ்சம் வேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நாம் பெற்ற சுதந்திரம் இந்திய தேசத்தை வளர்ப்பறையாக மாற்றுகிறதா அப்படிங்கிறதுக்கு வேற எங்கும் உதாரணம் வேண்டாம், தேவையே இல்ல. நீங்க பாருங்க எங்க பிள்ளைங்களை அல்ல நல்ல சூப்பரா ரசிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? எங்க பெண் பிள்ளைகளை பாருங்க, எங்க விவேகானந்தர் காலேஜ் பிள்ளைங்களே ஒரு உதாரணம். ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல பெண் பிள்ளை படிக்க முடியாது, அடுக்கலை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே, சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே என்று இன்னைக்கு சாதனை வானில் வளங்கம் தோன்றிருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுமே உதாரணமா இருக்கிறாங்களே. என்ன அழகா கைப்பற்றி ரசிக்கிறாங்க. கைத்தட்டுனா இப்படி வாங்கணும், தட்டுக தட்டுக சொல்ல எப்படி தட்டும் பிள்ளைங்க மனச தட்டணுங்க பிள்ளைங்க மனச. நான் உசுர கொடுத்து கத்தனையா உருவையே தட்டவே இல்லையா? இதான் டீலிங் ஏதாவது வச்சிருப்பீங்களா? ஏற்கனவே ஏதாவது டீல் இருக்கா? இறக்கட்டும் இறக்கட்டும். நடுவர்கள் எவ்வளவு அழகா கைத்தட்டி ரசிச்சாங்க. வாடிப்பட்டி கொட்டு சத்தம், வரக்கம்பட்டி வேட்டு சத்தம், கிழவிகளின் குழவை சத்தம், குமரிகளின் கும்மி சத்தம், இப்படி எத்தனை சத்தம் இருந்தாலும் எங்களுடைய பெண்களுடைய கைத்தட்டல் சத்தத்துக்கு அது ஈடாகாதுன்னு அப்படி ரசிக்கிறாங்கன்னா அருமையா அருமையா அருமையா. வளர்ச்சி பாதைங்கிறதுக்கு அவங்களே ஒரு உதாரணம். சும்மா வந்து புலம்பிட்டு போய் எங்க இந்த வளர்ச்சி பாதம் சொல்றீங்கல்ல? ஆமா, நல்ல வளமான வளர்ச்சி தானே? ஆமா, நல்ல சுதந்திர இந்தியாவில இன்னைக்கு வயக்காட்டுல கூட பருத்தி காட்டுல கூட அப்படியே காலெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அது கூட ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் தானே? ஆமா நடுவர்களே. சரி ரைட். நடுவே ஒரு காலத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா ஒரு ஆண் இருந்தாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆமா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக ஒரு ஆண் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமே. இன்னைக்கு பாதுகாப்பு துறையில் கூட எங்கள் பெண்கள் கால்பதித்து விட்டார்கள் என்று சொன்னால் ஓ அம்மா வளர்ந்து தானா வளர்ந்துட்டே இருக்கியா? ஆமா நடுவர்களே, மண்ணில் மட்டுமல்ல இன்னிலும் தன் வெற்றி கொடியை நாட்டிக் கொண்டிருக்கின்ற பெண்கள் எல்லாம் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டுதானே இருக்கிறாங்க. அழகா எங்க தளபதி ஒரு பாட்டு கொடுத்தாரு. என்ன பாட்டு?
சிங்க பெண்ணே. சிங்க பெண்ணே, சிங்க பெண்ணே, ஆடினவே உன்னை வணங்குவே. சிங்க பெண்ணே, சிங்க பெண்ணே, ஆடினவே உன்னை வணங்குவே. நன்றி கடன் இப்பதற்கு கருவியே உன்னையே நுமே. பெண்ணு கேலி செஞ்ச கூட்டத்துக்கு நடுவுல நாங்கள் நிமிர்ந்து நிற்பதே எங்களுடைய வளர்ச்சி நடுவர்களே. சிங்க பெண்ணா நாங்க ஜெயிக்கிறோமே. எங்கள் பெண்கள் நெற்றியில திலகம் இடுறாங்க, ஏன் தெரியுமா? எங்கள் பெண்கள் இடுகின்ற நெற்றி திலகமே வெற்றி திலகம் என்பதற்காகத்தான் நெற்றியில திலகம் இடுறோம். இங்க இருக்கிற பெண்கள் எல்லாமோ மோசம் சொன்னாங்களே, பெண்கள் மோசமா இருக்கிறாங்கன்னு. இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பசங்க பின்னாடி சுற்ற பெண்கள் இல்லைங்க, இந்த உலகத்தையே தன் பின்னால் சுற்ற வைக்கின்ற ஆற்றல் பொருந்திய பெண்கள் ஆகின்ற. செல்போனு என் பொம்பளை பிள்ளைங்க தப்பா பேசுறாங்கன்னு நீங்க கை தட்ட கை தட்டிருக்க கூடாது, தட்டினீங்க தானே, அது வாபஸ் வாங்கிடலாம். என் பிள்ளைங்க எல்லாம் போன்ல பேசுறாங்க, ரெண்டு மணி நேரம் பேசுறாங்க, ஆண்களை ஏமாத்துறாங்க, அப்படி சொல்லாதீங்க. டச்சில் இல்லாதவர்களையும் டச்சில் கொண்டு வந்ததே டச் ஆன் செய்த சாதனைங்க. எத்தனை உறவுகளை இணைக்குது, எத்தனை மாற்றங்களை உலகத்துல ஏற்படுது. நீங்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தப்பா சொல்லக்கூடாது நடுவர்களே. தொட்டில் ஆட்டணுமா, ஆரிரார பாடணுமா, பாடத் தெரியலையே பெண்கள். நாங்க தொட்டிலை ஆட்டுவதற்கு மட்டுமல்ல, தொண்ணு வகை ஆடுவதும் எங்களுடைய கைதான் என்பதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. நடுவர்களே, இந்த நம் நாடு விடுதலைக்கு அப்புறம் எவ்வளவு வளர்ச்சி பாதையை அடைந்திருக்குதுன்னு ஒவ்வொரு சமயங்களும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் போராடக்கூடிய உள்ளம் படைத்தவராக இளைய சமுதாயம் இருக்காங்களா இல்லையா? ஆமா. இதுவரை சென்னை கடற்கரை ஈரத்தை மட்டும்தான் பார்த்தது. சமீபத்தில் தான் தமிழக இளைஞர்களை சல்லிக்கட்டில் மீட்டெடுத்த போது பார்த்தது என்று சொன்னால், லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒரு இடத்துல ஒரு சின்ன பாலியல் சீண்டல் கூட பெண்களுக்கு ஏற்படவில்லை என்று சகோதரராக நினைத்து நம் சல்லிக்கட்டை மீட்டெடுத்தார்கள் என்று சொன்னால், கடந்து போவர்கள் கடந்து போனவர்களை கூட கலந்து கொள்ள வைத்து வெற்றி அடைஞ்சாங்க. அந்த பேட்டியில ஒரு நிருபர் கேட்கிறாரு, ஐடி ஃபீல்ட்ல படிக்கிறவங்க எல்லாம் அந்த பீச்ல வந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்க. நிருபர் போய் கேட்கிறாரு, ஏப்பா உனக்கு சல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியுமா? அவன் ஐடி படிச்சவன், அவன் சொல்றான், எனக்கு சல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது சார், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு சல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாதுங்க, இந்த சல்லிக்கட்டை எப்படியாவது என் உயிரை கொடுத்தாவது மீட்டெடுக்க வேண்டும்னு என் கிராமத்துல என் சகோதரன் உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்கான் இல்லையா, அவனுடைய கண்ணீரின் வலி எனக்கு தெரியும், அதற்காக நான் போராடுகிறேன்னு சொன்னானே. விடுதலை பெற்ற இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கு இது இதைவிட நாங்க உதாரணம் இருக்க முடியும். அதான் அழகா தளபதி ஒரு பாடல்ல சொன்னார், தளபதி முன்னால் 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 வாடா, முன்னால் முடி முன்னால் முடி சொல்லுங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி இளைய சமுதாயம் இருக்கிற வரைக்கும் வளர்ச்சி தான் நடுவர்களே. அருமை அருமையா, நான் உங்க பக்கம் நியாயமான தீர்ப்பை சொல்லலாம்னே முடிவு பண்ணிட்டேன். என்ன இது வரைக்கும் அந்த பக்கம் பேசுற மாதிரி இருந்துச்சு, என்னது அந்த பக்கம் சாஞ்ச மாதிரி? நியாயம் உங்க பக்கம் இருக்க, நல்லா நெருங்கி பாருங்க, தர்மம் உங்க பக்கம் இருக்க, கைகுடியா நல்லா அருமையா இருக்கியா, சூப்பரியா, தீர்ப்பை பே சொல்லிட்டேன். நடுவர்களே, பிப்ரவரி 14 பிப்ரவரி 14
நீங்கள் ஒரு மங்குடி அமைச்சர் என்பதை மணிக்கொரும்பை நிறுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஏப்ரல் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கல்யாண நாள் இல்ல பிள்ளைங்களா பாத்தீங்க பாருங்க, விவேகானந்தர் காலேஜ் பிள்ளைங்களா அருமையான பிள்ளைங்க. இந்த மாதிரி தங்கமான பிள்ளைங்க கிடைச்சா வாழ்க்கை அப்படி ஜெகஜோதியா இருக்கும். ஆமா ஆமா, இந்த மாதிரி பிள்ளைங்க கிடைச்சிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் இல்ல இல்ல சொல்லல. பிப்ரவரி 14 தான் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என்னப்பா ஞாபகம் உனக்கு? என்ன எனக்கு ஒரு ஞாபகம் வருது, காதலர் தினம் நடுவர் அவர்களே. காதலர் தினத்தன்னைக்கு எனக்கு ஏப்ரல் ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. வரட்டு வரட்டு, வயசான காலத்துல அதெல்லாம் ஞாபகம் வரணும். இல்ல எனக்கு ஏன் கல்யாண நாள் அதான் அன்னைக்கு முட்டாளானவன் தான். இன்னைய வரைக்கும் நான் வேலை இல்ல. இனி அக்கா அங்க அக்காவை கேட்டதான் தெரியும் என்ன லட்சணத்துல குடும்பம் ஓடிட்டு இருக்குது. சத்தியமா எனக்கு ஒரு தடவைதான் கல்யாணம் ஆச்சு, ஒரே ஒரு தடவைதான் கல்யாணம் ஆச்சு. வேற கல்யாணம் ஆகும் போது ஒரு விஷயம் தெரியுமா, இந்த போட்டாக்கார பயல பார்த்து நான் கொண்டே போடுவேன். அந்த பையன் என்ன பண்ணா, மாப்பிள்ள சார் மாப்பிள்ள சார் கடைசியா ஒரு முறை சிரிக்க சார், மாப்பிள்ள சார் கடைசியா ஒரு முறை சிரிக்கன்னா அன்னைக்கு சிரிச்சதான் இன்னைய வரைக்கும் சிரிச்சதே இல்ல. மாப்பிள்ள சார் கொஞ்சம் க்ளோஸ், மாப்பிள்ள சார் கொஞ்சம் க்ளோஸ், அத்தோட நான் க்ளோஸ். அந்த மோளம் அடிக்கிறோம், அடிச்சா பாரியா மோளம். என்ன தெரியுமா, முட்டாள்கள் தினம் அன்னைக்கு ஒரு சொல்லுங்க என்ன ஆனா அதுக்கு பக்கத்துல ஒரு கிளவி ஒரு பஞ்சு டயலாக் சொல்லிச்சு பாருங்க நடுவர்களே. லாரியில விழுந்தவனுக்கு ஒரு நாள் தான் தண்டனக்கா, அவ்வளவு விழுந்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் தண்டனக்காச்சுங்க. வாயில பஞ்சு டயலாக் என்னமா வருதுங்க, அந்த ரெண்டு கிளவியும் அப்படி சொன்னாங்களா, லவ் லெட்டர் குடுக்கறதுக்காக பிள்ளைய எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுச்சு. நான் ஒரு ஆசிரியர் இல்லையா, பக்கத்துல நான் போய் ஒட்டு கேட்கிற பழக்கம் எல்லாம் இல்ல நடுவர்களே. ஆனா ஒரு ஓரமா நின்னு கேப்பேன். ஒட்டு எல்லாம் கேட்க மாட்டீங்க? இந்திய தேசத்தை காதலிக்கின்ற காதலர்கள் ஆகிய நாங்கள் இந்த பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று ராணுவத்தில் சேர்கின்ற அப்ளிகேஷன் நாங்கள் ஃபில் பண்ணிருக்கோம் டீச்சர். ஒரு ஹெலிகாப்டர் விபத்து நடந்துச்சு, அப்ப நம் நாட்டு ராணுவம் எதிரி நாட்டுல பாகிஸ்தான்ல போய் விழுந்த பொழுது அபிநந்தன் எதிரி நாடுகள்ல மாட்டிட்டா என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர என் நாட்டின் ரகசியத்தை உன் நாட்டுக்கு சொல்ல மாட்டேன்னு வீரமா நின்ன அபிநந்தனை போல 10 அபிநந்தனாக நாங்கள் உருவாவோம் டீச்சர்னு சொன்னா பாத்தீங்களா. இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் நாடு வளர்ச்சி பாதையில் தாங்க செல்லும். ராணுவத்துக்கு பயப்படுபவர்கள் இளைஞர்கள் அல்ல, அந்த சாவையே பயப்பட வைப்பவர்கள் தான் என்னுடைய இளைய சமுதாயங்கிறத மறந்துடாதீங்க. காதலிக்கிறாங்க காதலிக்கிறாங்க தப்பா சொல்லுங்க. சாதிக்கு சாதி சுடுகாடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் அந்த சாதிக்கே சுடுகாடு கட்டுவது காதல் என்பதாலதான காதலிச்சு இருக்கிறோம். சாதி மதம் பேதம் ஒழியுதுன்னா காதலிக்கிறது என்ன தப்புன்னு கேட்க நடுவர்களை ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்யறேன்.
நாம இன்னைக்கு இவ்வளவு அரும்பாடு விட்டு வாங்கியிருக்கோம் சுதந்திரம், குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. வாயுசி சிதம்பரனார் கப்பல் ஓட்டிய தமிழன் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக கப்பலை ஓட்டுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறான். அவன் செக்கை இழுத்து 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 கைகள் ரணப்பட்டு ரத்தமும் சதையுமாக அந்த கைகள் அவ்வளவு அரோகமாக காட்சி அளிக்குதுங்க. மனைவி வந்து பாக்குறாங்க, என்னங்க கை இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு ரணம் ஆயிடுச்சு, இவ்வளவு ரத்தம் வழியுதே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த வாவூசி சொன்னார், நான் இழுத்தது செக்கை என்று எழுத்தாயா, நான் இழுத்தது செக்கை என்று நீ நினைத்தாயா, இல்லை இல்லை, என் பாரத தாயின் தேரை அல்லவா நான் இழுத்தேன். இன்பத்திலையும் துன்பத்திலையும் நல்லதை மட்டுமே பார்ப்பவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் வளர்கிறோம் வளர்கிறோம் என்று நினைத்தால் நாம் வெற்றி பெறுவோம். அதான் அழகா ஒரு பாடல்ல சொல்றான், செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதுவாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எதுவாராமல் தர்மம் மறந்தீராமல் நாளும் மனுஷன் இறக்கும் போது தாய் அழுதான் அவன் நல்ல பிள்ளை. ஒரு பிள்ளை இறக்கும் பொழுது அவன் தகப்பன் அழுதான் அவன் நல்ல பிள்ளை. ஒரு மனிதன் இறந்ததற்கு நாடே இறந்துச்சுன்னா அவன் தான் நல்ல தலைவன். நாங்க ஒரு மனிதன் இறந்ததற்கு நாடே அழுதுச்சுன்னு சொன்னா அவன் தான் சிறந்த தலைவன் சொன்னாங்க. ஒரு மனிதன் வாழ்வதை பார்த்து வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும் என்று பொறாமைப்பட்டவர்களுக்கு மத்தியில் சத்தா இப்படித்தாண்டா சாகணும்னு பொறாமைப்பட வைத்த சாவு மேதகு அப்துல் கலாம் ஐயா அவருடைய சாவுக. அமெரிக்காவினுடைய கண்ணிலே விரலை விட்டு ஆட்டி உலகத்துல எந்த மூலையில எந்த அணுகுண்டு சோதனை நடந்தாலும் ஒரு நிமிடத்திற்கு முன்னாக அமெரிக்காவிற்கு தெரிந்து விடும் என்று சொல்வார்கள். 6 நிமிடம் வரைக்கும் பொக்ரான்ல அணுகுண்டு சோதனை நடந்தது கூட தெரியாம பொக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடித்து இந்தியாவை உலக அரங்கில் திரும்பி பார்த்த அப்துல் கலாம் ஐயாவை போல இன்றைக்கு அறிவியலிலும் மருத்துவத்துறையிலும் செயற்கை தொழிலும் செயற்கைக்கோள் துறையிலும் கூட ஒவ்வொரு துறையிலும் நாம் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் நாடு விடுதலைக்கு பிறகு வளர்ச்சி பாதையை நோக்கி மட்டும்தான் சென்று கொண்டிருக்கிறது. நடுவர்களே, இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். இளைய சமுதாயமே, இளைய சமுதாயமே, இனி தேசிய கீதத்திற்கு நாம் எழுந்து நின்றால் மட்டும் போதாது, நம் புரட்சியின் கீதம் கேட்டு இந்த தேசமே எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அப்துல் கலாம் பத்தி சொன்னாங்க, அப்துல் கலாம் வந்து ஒரு திறப்பு விழாவுக்கு வர்றார். வந்து குத்து விளக்கை ஏத்துக்கிற பொழுது ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான், ஐயா ஜனாதிபதி அவர்களே, எல்லா தலைவர்களும் ரிப்பனை வெட்டி திறக்கிறார்களே, நீங்கள் மட்டும் ஏன் குத்து விளக்கை ஏற்றி திறந்து வைக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அப்துல் கலாம் சொல்றாரு, இந்த அப்துல் கலாம் என்கிற முஸ்லீம் ஆகிய நான் இந்து, அதாவது கிறிஸ்தவர்கள் புனிதமாக கருதக்கூடிய இந்த மெழுகுவத்தியை ஏற்றி, இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய இந்த குத்து விளக்கை ஏற்றுகிற பொழுது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமையை பார்க்கிறேன் என்று சொன்ன தலைவன் எனக்கு அப்துல் கலாம். அதாவது அப்துல் கலாம் ஜனாதி பதவியை முடிச்சுட்டு வெளியே வர்றார். அப்ப அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன கூப்பிட்டு இந்த சூட் கேஸ்ல தண்ணியை ஊத்துன்னு சொல்றார். அப்ப அந்த செக்யூரிட்டி சொல்றாரு, ஐயா சூட் கேஸ்ல தண்ணியை ஊத்துனா ஃபைல் எல்லாம் நனைஞ்சிருமே, எதுக்கையா ஊத்த சொல்றீங்கன்னாரு. நீங்க ஊத்துங்க நான் சொல்றேன் அப்படின்னாரு. அவரு ஒரு சொம்பு தண்ணியை கொண்டாந்து அந்த சூட் கேஸ்ல ஊத்துறாங்க. அப்பொழுது மீண்டும் கேட்கிறான், ஐயா எதுக்கியா இந்த சூட்கேஸ்ல தண்ணி ஊத்த சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இந்த ஜனாதிபதி மாளிகையிலே இருக்கக்கூடிய தூசு கூட என் சூட்கேஸ்ல ஒட்டக்கூடாதா என்று சொன்ன ஒரு தலைவன் அப்துல் கலாம். இல்லன்னு நான் ஒத்துக்கிறோம். காந்தியை ஏன் நம்ம மகாத்மான்னு சொல்றோம்? நம்ம ஆத்மா மகாத்மா இல்லையா? இவர் உயிர் மகாத்மா கிடையாதா? அவருடைய உயிரை மட்டும் ஏன் மகா ஆத்மா என்று சொல்கிறோம்? காந்திய ஆங்கிலேய ஆட்சியில அரெஸ்ட் பண்ணி உப்பு சத்தியா கிரகத்தில் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறான்.
காந்தி ஒரு மாசம் ஜெயில உள்ள இருக்காரு, வெளிய காந்தி நீ ரிலீஸ் ஆகலாம்னு ஒரு மாசம் கழிச்சு அந்த ஆங்கில ஜெயிலர் சொல்றான். அப்ப காந்தி அவர் சொல்றாரு, ஒரு அழகான செருப்பை தச்சுட்டு வந்து அந்த ஜெயிலருக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த ஜெயிலர் கேக்குறான், எனக்கு எதுக்கு காந்தி அவர்களே, நீங்க எதுக்கு செருப்பு தச்சாந்து தரீங்கன்னு கேக்குறான். அப்ப காந்தி சொல்றாரு, ஒரு மாசமா எனக்கு சாப்பாடு போட்ட நான் யாரிடத்திலும் இலவசமாக சாப்பிட்ட கிடையாது, என்னுடைய பிறவி உபகாரமாக இந்த செருப்பு தச்சு தரேன்னு சொன்னார். அதை காலில் போட்டு பார்த்துட்டு அந்த ஜெயிலர் சொல்றான் காந்தி கிட்ட, காந்தி அவர்களே இவ்வளவு அழகா செருப்பு தச்சிருக்கிறீங்களே, என் காலின் அளவு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறான். அப்ப காந்தி சொல்றாரு, என்னை கைது செய்து உள்ளே தள்ளிய பொழுது என் மார்பிலே எட்டி உரைத்து உள்ளே தள்ளினாய், என் சூக்கால் உன் சூக்கால் என் மார்பிலே பதிந்திருந்தது, அப்பொழுதே முடிவு செய்து விட்டேன் உனக்கு ஒரு அழகான செருப்பை தைத்து தர வேண்டும் என்று. அதை கேட்ட அந்த ஆங்கிலேய ஜெயிலர், காந்தி அவர்களே இந்த சூவை என் காலிலே அணிய மாட்டேன், என் பூஜை அறையிலே வைத்து வணங்குவேன் என்று சொன்னானே, அப்படிப்பட்ட காந்தி பிறந்த மண். அதனாலதான் இன்னைக்கு கூட லண்டன்ல எழுதி வச்சிருக்கான், காந்தி அவர்களே நீங்கள் துப்பாக்கியை தூக்கி இருந்தால் நாங்கள் ஏகே போர்ஸ் அவரை தூக்கி இருப்போம், நீங்கள் பீரங்கியை தூக்கி இருந்தால் நாங்கள் அணுவை தூக்கி இருப்போம், ஆனால் நீ தூக்கிய ஆயுதம் எங்களிடத்திலே இல்லாமல் போய்விட்டது, நீ தூக்கிய ஆயுதம் எங்களிடத்திலே இல்லாமல் போய்விட்டது, நீ அன்பு எனும் ஆயுதத்தை அல்லவா தூக்கிவிட்டாய் என்று சொன்னானே, அப்படிப்பட்ட மகாத்மா பிறந்த பூமி. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். வாங்க வாங்க ஐயா காளி தாசு. காலை மணியோசை, கழுத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வந்தியர் தம் வளையோசை, காலை மடலோசை, தாயார் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குளவியர் வாய் தேனோசை, ஆழி இலையோசை, அத்தனையும் பொங்கட்டும் மங்களமாய். மங்களம் பொங்கும் இந்த இனிய வேளையில் ஒரு அற்புதமான பட்டிமன்றம், பட்டிமன்றம் இல்ல பாட்டு பட்டிமன்றம், தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு பாட்டு பட்டிமன்றம் போட்டுட்டு நடனமும் சேர்ந்து ஆடுற எங்க நடுவர் மட்டும்தாங்க. எனக்கு தெரிய இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பாட்டு பட்டிமன்றத்துக்கு போனதே இல்லை. அப்படி எனக்கே ஆட்டம் வருது, அவர் ஆட்டத்தை பார்த்தேன். நக்கீரர் பரம்பரையிலிருந்து வந்து நல்லதொரு நடுவராய் வீற்றிருக்கும் எனதர்மை நடுவர் பெருமானுக்கும் இந்த அற்புதமான அரங்கத்தையும் அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி தந்த விவேகானந்தா கல்லூரி நிர்வாகத்திற்கும் என் தேசத்தின் கண்மணிகளாய் பொன்மணிகளாய் பாரதி கண்ட பைந்தமிழ் செல்விகளாய் என் கண் முன்னால் அமர்ந்திருக்கும் வீர தமிழச்சிகள் அத்தனை பேருக்கும் என் முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, எங்க அக்கா வளர்மதி பேசினாங்கன்னு வச்சுக்காங்களே, ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா அப்துல் கலாம் அவங்களுக்கு நல்ல பெரிய பாட்டு அக்கா வந்தாலும் சொல்றாங்க, திருப்பதி நான் முட்டை, திருத்தணி நான் பட்ட, சிவகாசி நான் வேட்டு, திண்டுக்கல் நான் பூட்டு, தூத்துக்குடி நான் உப்பு, நம்ம திருச்செங்கோடு நட்பு. ஏக்கா எங்களுக்கு பேச தெரியாது, எங்களுக்கு பேச தெரியாதா? இல்ல எங்களுக்கு பேச தெரியாது. நட்பு இன்னைக்கு எந்த மாதிரி இருக்கு தெரியுமா? எங்களுக்கு நட்பு என்ன மாதிரி தெரியுமா? போன வாரத்துல ஒரு தடவை எங்க ஊர்ல போயிட்டு இருந்தேன், நைட்டு நடராத்திரி 12 மணிக்கு, நீங்க தான் சொன்னீங்களே டப்பு டுப்பு. ஆமா நடராத்திரி 12 மணிக்கு நடுவர்களை போலீஸ்காரன் புடிச்சிட்டான். என் நானு முன்னாடி போயிருந்தேன், லைசன்ஸ் எல்லாம் இருக்குன்னு காமிச்சிட்டு இருக்கிறேன். 4 பையனுக்கு வந்தானுங்க போலீஸ்காரனு புடிச்சோன்னு. என்ன வரணுமா? நான் அந்த போலீஸ்கார சொல்ற, டேய் உங்க அப்பா வர சொல்லு. உங்க அப்பா எதுக்கு? எங்க அப்பா எதுக்கு இப்ப வர சொல்றான் வர்ற சிங்கா குட்டியில சிங்கக்குட்டியில என்ன சொல்றான்? பாட்டு வேற மாற நடுவர் எங்க சொன்ன படைய நாய் பாலோ கல்லு நான் நம்ம கெட்டா உள்ள நெனுக்குள்ள குடியிருக்கோம் நம்ம சொன்ன என்ன கல்லு நான் நம்ம கெட்டா உள்ள அழுக்காருப்போம் கலையாருப்போம்
நீங்க சொல்ற நட்பு இந்த ரீதியில போயிட்டு இருக்கு நடுவர்களே. ஆமா ஆமா, அது மட்டும் கிடையாதுங்க அக்கா சொல்லுறாங்க பாருங்க. அப்படியே என்னமோ சொன்னாங்களே, என்னமோ இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு, எனக்கு எதுக்கு இன்னொரு ஆளு அக்கா, என்னக்கா சாதாரணமா சொல்லிட்டு போய் உட்காந்துட்டீங்க, ஆனா எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஒரு விஷயம் தெரியுமா, புள்ள நல்ல புள்ளிங்க, குறை சொல்லவே முடியாது. ஒழுக்கம்னா அப்பேற்பட்ட ஒழுக்கமான நம்ம டீச்சர் பொண்ணு தாங்க. சத்தியமா சொல்றேன், இந்த பாப்பாலாம் அவங்க வீட்டுக்காரர் வராம ஒரு சோர்ஸ் ஒரு பருக்கு உள்ள சாப்பிடாது. பக்தின்னா அப்பேற்பட்ட பக்தி அவங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் தான் வந்து சமைக்கணும். அவ்வளவு நியாயத்து இவ்வளவு பேச்சு பேசுது, நீ உடப்படாது நடுவர்களே. அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், எங்க அக்கா பத்தி இன்னொன்னு கூட தெரியும் சொல்லுங்க. எங்க மச்சான் ஜெயிஸ்க்கு நைட்டி எடுத்து வச்சிருக்காங்க, நடுராத்திரி 12 மணிக்கு போனாலே அவரு தான் எடுத்து நைட்டி போட்டு கழுவான பாத்திரத்துல கழுவிக்கணும். வெளியில வர சொல்றான் பாரு, இந்த புள்ள வார் பட்டிமன்றத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து நடுராத்திரி 12 மணிக்கு வந்து கழுவிட்டு இருக்கா. அது எங்க மச்சான் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. இல்ல என்னன்னா இன்னொரு விஷயம் தெரியுமா, சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லாம விட்டான். ஒரு நாள் நம்ம டீச்சர் சாயந்திரம் 7 மணிக்கு செவப்பு கலர் நைட்டியை போட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. என்ன பண்ணிட்டான், அந்த இன்டர்னல் கேஸ் கம்பெனிக்காரன் அந்த வண்டியை வந்திருக்கான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், சிலிண்டர் தான் மூலையில வச்சிருக்காங்கன்னு எடுத்து தூக்கி வண்டியில போட்டான். அடியே விடுறா, அடியே விடுறா, நாங்க வீட்டுக்காரரை பார்த்தாரு, நோ ரிட்டன், அடிச்சுட்டே போங்கடா, இம்சை தாங்க முடியலன்னாரு. அப்பேற்பட்ட இம்சை நான் சொல்லல, அவர் சொல்றாருமா அப்படின்னு அவரு தான் சொன்னாரு, நான் சொல்லல. எங்க அக்கா சொல்றாங்க சாதாரணமா சொல்லிவிட்டாங்க நடுவரவர்களே, தமிழனின் இரு கண்கள் என்ன எழுதுவார் தெரியுமா, காதலும் வீரமும் தான் நடுவரவர்களே, என் தமிழனின் இரு கண்கள். காதல் என்பது எப்படி தெரியுமா, சாதாரணமா எங்க பையன் பின்னாடி போறான் ஒரு பொண்ணு பின்னாடி, பின்னாடியே புள்ள சொல்லு என்ன சொல்லு தெரியுமா, டேய் இங்க பாரு என் பின்னாடி வர வேலையில வச்சு கூடாது, ஏன்னா என் பின்னாடி எங்க அக்கா வர்றாடா. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, கவலையே படாது டார்லிங், உங்க அக்கா முன்னாடி எங்க அண்ணன் வர்றான். செக்யூரிட்டி வேலை எப்படி பாக்கணும், எங்கள் பெண்களுக்கெல்லாம் கண்களாக பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் நடுவர்களே, ஆண்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு அழகா ஒரு பாட்டு பாடுவான் பாருங்க. என்ன பாட்டு, தண்ணி போட்டுதான் பாடுங்களே. இப்ப ஒரு பாட்டு போடுறான், ஆனா இது இதெல்லாம் சுதந்திரமா, ஏ கைய வச்சுக்கிட்டு சும்மா இருட்டா, இது பாட்டு இது சுதந்திரமா கேக்குறேன் நடுவர்களே. அப்படி இல்ல, எங்க பையன் பாடுறான் பாருங்க, பொட்டு வச்ச வட்டனெல்லாம் கோழி புறாய பரம்பரைக்கு ஏத்தவடா, நீ இருக்க பேணும்புல நெஞ்சு குழி போறதுல என்ன தேடி நீ தருவ, இடம் பிடிச்சு காத்திருவ, பட்டு சேல நீயும் கட்டி மனவரைக்கு வாடிபுள்ளோம், பட்டு சேல நீயும் கட்டி மனவரைக்கு வாடிபுள்ள, ஏன் மாமன்கார சம்மதிச்சா மஞ்ச கொடி நான் தருவேன், உண்மையில பார்த்த கொண்டு கேளு, ஆசையில நாம் படிச்ச நேயம் என்று பாரு. நடுவர்களை இப்படி போய் பஸ்ல எல்லாம் போயிட்டு இருந்தா கூட, இந்த பஸ்ல எல்லாம் எங்க பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா, பொண்ணு போற பக்கத்துல எல்லாம் பாருங்க என்ன எழுதி இருக்கிறாங்க பாருங்க, பூவையர் பூவையர் எழுதிருப்பான் பொண்ணு உட்கார சீட்ல, மகளிர் வளையரத்தோர் அப்படி எழுதிருக்காங்க. எங்க பசங்க எப்படி எழுதிருக்காங்க தெரியுமா, எப்படி எழுதிருக்கான் அப்படியே திரும்பி பாருங்க, திருடர்கள் ஜாக்கிரதை எழுதிருக்காங்க. பெண்களின் மனதை திருடுபவர்கள், பெண்களின் சொல்லுங்க.
எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க, சும்மா தோட்டப்பா கட்டிய எடுத்துக்கிட்டு வேகாதி வேகமா என் பொண்டாட்டிக்கிட்ட போவேன். நினைச்சேன் ஒரு நாள் 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருங்க, எங்க நடுவர் மாதிரியே இவர் முன்னாடி அனுப்பிச்சுட்டாரு, போ தம்பி வீட்டுக்கு போ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருங்க, ஏமா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றா வாரு, இங்க பாருங்க இந்த ஆயுத எழுத்து போடும்போது வந்துட்டீங்கன்னா பிச்சு போடுவாங்க. எனது ஆயுத எழுத்து போடும்போது ஐயோ 7 மணி தான் சரியில்லா டைமா இருக்கு, 7.5 மணிக்கு போனுங்க. மௌன ராகம் பாத்துருக்கேன் நடுவர்ல. என்ன நாடகம்? மௌன ராகம். மௌன ராகம். 8 மணிக்கு போனேன், அங்க பொண்ணுக்கு தங்க மனசாமா, என் பொண்டாட்டிக்கு எங்க தங்க மனுஷ. 8 மணிக்கு போன யாரடி மோகினி? ஓ யாரடி மோகினி பாட்டு. ஆமாங்கண்ணா. அப்படி 9 மணிக்கு போயிட்டு நான் போகும்போது சாப்பாடு ரெடியா இருக்குது, இட்லியும் தோசையும் அவர் சுட்டு வச்சிருக்கான். நான் போன அடரடரா, என் ஜம்சார் எனக்கு இட்லியும் தோசையும் சுட்டு வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏமா அண்ணாடு இட்லி தோசை தானா, ஏதாவது சப்பாத்தி கிப்பாத்தி அப்படிங்கும் போது ஏங்க என்ன மனசு நினைச்சிருக்கீங்க? இந்த பார்வதிக்கு வேற செம்பருத்தி நடக்கல, பார்வதிக்கு வேற கல்யாணம் வேற பார்த்துட்டு இருக்காங்க. ஆதி வேற வெளியூர் போயிட்டானு, ஆதி வேற வெளியூர் போயிட்டேன். அவன் வருவானோ வரமாட்டானோ நானே துடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொம்பளை நாடகம் பாக்குறத விட நீ நிறைய பாப்ப போல் இருக்கியா? என்ன பண்றது, என்ன விஷயத்துக்கு எடுத்து வச்சிருக்கான் இப்படி பேசிட்டு கட்டுல உருசிங்க துடியா துடிக்கிற பசியில ஆதி வருவானா மாட்டானான்னு பாத்துட்டு இருக்க. எங்க சாப்பாட்டு சுதந்திரம் இருக்குது? அடுத்த சொன்னாரு பாருங்க, எங்க அண்ணன் பேசுவாரு பாத்துங்க, எங்க சன்னூர் பிச்சப்பிள்ளை அண்ணன் பேசினாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவை இருப்பது முன்னாடு கந்தபுராணத்துக்கு மாறாம போயிட்டாரு. அண்ணன் கந்தபுராணத்துக்கு போயிட்டாரு. ஆமா, எங்க எந்தையும் தாய் மகிழ்ந்து, இன்னைக்கு எந்த வீட்டுல எந்தையும் தாய் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடுன்னு சொல்ற அன்னைக்கு நாள் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? அம்மா பேஸ்புக், அப்பா வாட்ஸ்அப், பையன் ட்விட்டர். ஆமா, 3 பேருக்கு 3 அக்கனா போட்ட மாதிரி உட்காந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இது என்ன மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடு? நடுவர்களே வாட்ஸ்அப் ஒண்ணு வச்சிருக்கானுங்க. ஜனவரி 1 பிறந்த நாள் நடுவர்களே, எங்க அண்ணன் எனக்கு என்ன மெசேஜ், காலையில 6 மணிக்கு செல்போன் வாட்ஸ்அப் எடுத்து ஓபன் பண்றேன், எங்க அண்ணன் அனுப்பிச்சிருக்காரு மெசேஜ். என்னன்னு? தம்பி கிரைண்டர்ல அரிசிய போட்டா மாவு, கிரைண்டர் கல்லு தலைமறை போட்டா உனக்கு தலைமையில போட்டா சாவு பிறந்த நாளைக்கு எப்படித்தான் நடுவர்கள் அனுப்புறாரு? இது கூட பரவாயில்ல. இன்னைக்கு பையன் என்ன பண்றான் தெரியுமா? நல்ல இப்படியே இப்படி வச்சுக்கிட்டு இருந்த காதுல செவுட்டு மிஷின் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறான், இதுல உன்னை கட்டி தொங்க விட்டுறான். இந்த நாய்க்கு டோக்கன் மாதிரி ஒன்னு கட்டி தொங்க விட்டுறான். இவனா சிரிச்சுட்டு போறான். அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு மாப்பிளா, அதெல்லாம் ஒண்ணு மாப்பிளா அப்படின்ட்டு இந்த பைக்கில ஏறி உக்காந்துக்கிறான். ஐயா ஏறி உட்கார்ந்துட்டு இந்த செல்போனை இப்படி வச்சுக்கிறான், என்னது பானிபூரி வைக்கிறவன் மாதிரியே இந்த செல்போனை என்ன வைக்க கூட தெரியல கருமம். இந்த இப்படியே வச்சுக்கிறான். இந்த கேமராக்கார பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, ஒருத்தவன் அவனோட மாதிரியே இதை புடியா மைக்க கொஞ்ச நேரம் எப்படியாது இருந்தா வரையா. இந்த இப்படி வச்சுக்கிறான். மாப்போ மாப்போ வந்துட்டு இருக்கிறான்டா, மாப்போ இந்த பக்கம் கீழே போடுறான், மாப்போ வந்துட்டு இருக்கான், மாப்போ வந்துட்டான், மாப்போ வந்துட்டேன் கொண்டு அடியில லாரி அடியில விட்டான், வேலை முடிஞ்சு போச்சு. தங்க புஷ்பத்தை தேய்க்கிற மாதிரி இப்படியே தேய்க்கிறான் ஐயா, இப்படியே தேய்ச்சு இந்த உதட்ட 1.5 கிலோமீட்டர் கேக்குறான் ஐயா. இப்படி இழுத்து இந்த நெல்லுக்கு அடி உரம் போடுவான் பாரு,
அடி உரம் வர்ற மாதிரி இவன் பல்லுக்கு அடி உரத்தை போடுறான். இப்படி போட்டு சொல்லிவிட்டே அப்படின்னுவான். இப்படி எல்லாம் அந்த நாடு குட்டி சுவரா போய்கிட்டு இருக்குது. சுதந்திரம் கிடைச்சிருக்குதா கிடையாது? நான் உன்பக்கம் தான் தீர்ப்பு சொல்ல போறேன். ஆவணடவர், நீங்க உண்மையின் பக்கம் என்பது எனக்கு தெரியும். நான் நியாயஸ்தயா, உன் பக்கம் நியாயம் இருக்க தர்மம் இருக்கு. அதானே? ஆமா. நடுவில் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, கொசு கடிக்குதுன்னு நான் ஒரு மெசேஜ் போட்டேன். கொசு கடிக்குதுன்னு சொன்னேன். யாருக்கு? எங்க அக்காக்கு. எங்க வீடு ரொம்ப கொசுக்கா. ஆகவே என்னக்கா பண்றது நான் கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா சொல்லி அனுப்பிச்சு விடுது, ஒண்ணும் இல்லடா தம்பி, கொஞ்சோண்டு விஷத்தை குடி, உன்னை கடிச்ச கொசு செத்து போயிருமா இல்லையா. எங்க அக்கா சொல்லு. இதுக்குதான் என்ன பண்ணது, வாட்ஸ்அப் இருக்குது. ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொண்டுகிறேன். எங்க அக்கா சொல்லிச்சு, எங்க அக்காட்ட படிச்ச பையன் ராணுவத்துக்கு போறானாமா அப்படின்னு சொல்லிச்சு. உண்மையை சொல்ல போனால், நான் முத்துக்குமார் ஐயா அவர்களிடம் உன் அம்மாவை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அவர் சொன்னாரு, என்னை எழுதியவள் அவள், என்னை எழுதியவள் அவள், அவளை பற்றி நான் என்ன எழுத என்று சொன்னார். அப்பாவை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும் போது, என் அப்பாவின் தோளில் மீது ஏறி நின்று நான் சாமி பார்க்கையில் எனக்கு தெரியவே இல்லை, நான் ஏறி நின்றதே என் சாமியின் மீதுதான் என்று சொன்னார் நடுவர்களே. அப்படிப்பட்ட அப்பாக்களும் அம்மாக்களும் இன்று முதியோர் இல்லங்களை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க அக்காட்ட படிச்ச பையன் ராணுவத்துக்கு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நடுவர்களை, ராணுவத்திலிருந்து வருவன் கல்யாணம் பண்ணிருப்பான், திடீர்னு சண்டை வந்துடும், போருக்கு கிளம்பிடுவான். இங்க கட்டின சம்சாரத்தை ரெண்டே மாசம் இருந்துட்டு கிளம்பி போயிடுவான், எல்லையில் பதற்றம், இங்க இந்த மனைவி கர்ப்பம் ஆயிடுவா, அதுக்கடுத்து அந்த குழந்தை பிறக்கும், அப்ப கூட வர முடியாது. குழந்தை நடக்க ஆரம்பிக்கும், அப்பவும் அந்த பையன் அங்கிருந்து வர முடியாது. பேச ஆரம்பிக்கும், அப்பவும் வர முடியாது. இந்த குழந்தைகிட்ட போன் பண்ணிட்டு அந்த ராணுவ வீரன்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க இந்த குழந்தை உங்க வீட்டுல அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்லுவா. அப்பா அப்பான்னு மழலை மொழியில் இந்த குழந்தை பேசும். இந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுமான்னு சொல்லும் போது, உம்மான்னு ஒரு முத்தம் கொடுக்கும். அங்க இருக்கிற ராணுவ வீரன் சொல்லுவான், செல்லமே தங்கமே, இந்த அலை பேசி நீ தரும் முத்தத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும் சத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலை பேசி நீ தரும் முத்தத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும் சத்தத்தை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நான் காத்துக்கொண்டே இருப்பேன், என் வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் சொல்லிட்டு ராணுவ வீரர்கள் அங்கே காத்து கொண்டிருக்க, இன்றைய இளைஞர்கள் இங்கே ரோட்டில் துரிந்து கொண்டிருக்கிறார்களே. குடிகாரர்களாக பாருக்குள்ளே நல்ல நாடு என்று இருந்தது, இன்று பாருக்குள்ளே நல்ல நாடு என்று மாறி இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமது பெற்ற சுதந்திரம் தேய்பறையாக இருக்கிறது என்று நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள் என்று நம்பி வாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமா. இல்ல, அவரு சொல்றதுல எனக்கு நியாயம் தெரியுதுமே. என்ன சமாச்சாரம்னா, வீட்லயே சுதந்திரம் இல்லையே. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன லீவு, நான் என் சம்சாரத்துக்கிட்ட போய், அம்மா இன்னைக்கு லீவு ஏதாவது சுட்டுக்குறேன்னு கேட்டேன். நான் ஒண்ணும் கேட்கல, ஏதாவது சுட்டு குடுறேன்னா, ஏன் பொண்டாட்டி கொழுக்கட்டை சுட்டு கொடுத்தாக்கா, ஒரு அஞ்சு கொழுக்கட்டையும் சுட்டு கொடுத்தான். நான் என்ன பண்ணேன், உழைக்கிறவன் நாம, எனக்கு மூணு கொழுக்கட்டையும் உனக்கு ரெண்டு கொழுக்கட்டையின்னு வாதம் ஆரம்பிச்சிச்சு. என் பொண்டாட்டி பார்த்தா, ஏன் ஆம்பளைன்னா உனக்கு மூணு எனக்கு ரெண்டா, ஏ எனக்கு மூணு உனக்கு ரெண்டு, நாம ஆம்பளை இல்ல விட்டு கொடுக்கறா இல்ல, நான் எனக்கு மூணுன்னு, எனக்கு தாண்டி மூணுன்னு, இல்ல எனக்கு தான் மூணுன்னு ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன், சண்டை வாணா சாடி வாணா, நமக்குள்ள ஒரு பந்தயம் கட்டிக்கும், இந்த பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மூணு கொழுக்கட்டை. சரி ரைட் அப்படின்னா, உடனே நான் என்ன சொன்னேன், நாம் ரெண்டு பேரும் படுத்து தூங்குவோம், யார் முதல்ல எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு, தூங்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மூன்று. என்ன இவ்வளோ தானே, படுத்துட்டோம் ரெண்டு பேரும் ஒட்டுக்கு படுத்துட்டோம். ஒரு நாள் தூங்குறோம், ரெண்டு நாள் தூங்குறோம், மூணு நாள் தூங்குறோம், என் முண்டாட்டி என்ன பாக்குறான், நான் அவளை பாக்குறேன், எந்திரிச்சா மூணு கிலோமீட்டர் போடுமே, நானும் எந்திரிக்கல அவளும் எந்திரிக்கல. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்தான், சரி சாரு சார் சம்சாரமும் ஒட்டுக்கு பூட்டா அப்படிக்குது, சாரு சார் சம்சாரமும் ஒட்டுக்கு பூட்டா அப்படிக்குது, உரம்பரைக்கெல்லாம் சொல்லி விடுறான்னா, உரம்பரெல்லாம் வந்துட்டான், என் முண்டாட்டி என்ன பாக்குறான், நான் அவளை பாக்குறேன், எந்திரிச்சா மூணு கிலோமீட்டர் போடுமே அப்படின்னு, நானும் எந்திரிக்கல அவளும் எந்திரிக்கல. பார்த்தான் அட்ரா மூலத்தண்ணா, தண்டனக்கான
பாரியா சங்க அவன் கூட அப்படி இருந்திருக்க மாட்டாயா? மேல உனக்கு ஏ மோளமாடிக்கிறா? ஏ அவன் கூட அப்படி மோளமாடிச்சது இல்லையா பாரிய? எப்படி பத்தியா இருக்குது நிலைமை? சரி என்ன பண்ணா? சரி ஒட்டுக்கு கூட்டாங்க, ரெண்டு பேர்த்தையும் ஒரே பாடையில வைடா அப்படின்னு தூக்கி எங்களை ரெண்டு பேர்த்தையும் ஒரே பாடையில வச்சாச்சு. என் முண்டாட்டி என்ன பாக்குறா? நான் அவளை பாக்குறேன். எந்திரிச்சா மூணுவங்கள்ட்ட கூடுமே, நானும் எந்திரிக்கல அவனும் எரிக்கா எந்திரிக்கல அடிக்கிறாயா மோளம்? தண்டனக்கா நக்கா தண்டனக்கா. எவ்வளவு வவுத்தரிச்ச பாருங்க என் மேல உங்களுக்கு. ஆடா பாயுலாம், நீ ஆட்டம் ஆடுற பாடி பேசிக்கிறேன் இதை ஆட்டம் வேற ஆடுறியா? நீ கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டான், வச்சு என்னங்க ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்க வேடான்னு வச்சு சுற்றி கட்டையை வைக்கிறான். ஐயா எனக்கு எதிரியா இருக்கிறவன்லாம் சொல்றான், அல்லமா மாப்பு இவன் சீக்கிரம் சாவ மாட்டான், இவன் சீக்கிரம் சாவ மாட்டான், நல்லா சர்க்கரையை ஊற்றி நல்லா சைடில் கிடுங்கிடான்றான். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், மாப்பிள்ள இவனுக்கு சீமனையும் ஊட்டாத பெட்ரோலை ஊத்து, அப்பதான் நல்லா எரிவான் அப்படிங்கிறான். சுத்தி சர்க்கரையெல்லாம் இடிச்சு வச்சு இந்த பெட்ரோலை ஊத்தி இந்த நெருப்பு வச்ச பையன் என்ன பண்ணா கரெக்டா கொண்டாந்து என் பட்டத்துக்கு நேரா வச்சான் பாரு, சுரீர்னு சுட்டுச்சா. அடே சுடுறான் பாரு, பேசி வந்துருச்சா, நாம எந்திரிச்சு எல்லாம் ஓடுறான். என் முண்டாட்டி எந்திரிச்சு தேவ உனக்கு ரெண்டு விழுகட்ட எனக்கு மூணு விழுகட்டான்னா. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. விட்டு கொடுங்கள் மாணவிகளே, உங்கள் ஆசிரியரிடத்திலே தோற்று போங்கள், உன் தந்தை இடத்திலே தோற்று போங்கள். நீங்க தோற்க தோற்க வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். என்ன அற்புதமா சொல்லிட்டு போனாரா? என்னுடைய நாடு சுதந்திர இந்தியா வளர்பிறையாக இல்லை, தேய்பிறன் அற்புதமா சொன்னாரு. இதுக்கு பதில் சொல்ல வாங்க திவ்யா. அனைவருக்கும் வணக்கம். சொன்னா எனக்கு கை தட்டில் கிடைக்கும் நினைக்கிறீங்க? கிடைக்கும். கிடைக்காது. இப்ப பாருங்க கிடைக்கும். எங்க முதல்வர் வந்து அமிதாப் பச்சன். அப்படியே பாருங்க, அப்படியே இந்த ரோல பின்னாடி பாருங்க, எங்க பேராசிரியர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் ஷாருக் கானோட அண்ணன்கள். இப்படி நீதிபதி இடத்திலே லஞ்சம் கொடுக்கிற நீங்கள் உங்கள் மீது நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் சொல்லி எனக்கூடு
நிறைய காத்துக்கிட்டதெல்லாம் தெரியும். இப்பதான் தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இப்ப ஆம்பளை தான் நிறைய பேர் வீட்லயே வேலை செய்யறான். ஆம்பளை நானே அதே நிலைமை தான், வெளியே சொல்றது இல்ல. எனக்கு எல்லாம் வீட்டுல சண்டை வந்ததுன்னா டேப் ரிகார்ட ஆன் பண்ணி விட்டுறது. சவுண்ட் நல்லா வேற வழி வேற வழி இல்ல, தப்பிக்கணும் இல்ல. ஆமா, அப்புறம் இந்த அணியோட இறுதியில எங்க அக்கா ஐஸ்வர்யா ராயாட்டம் அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி ஐஸ்வர்யா ராயாட்டம், அவங்களை பத்தி சொல்லியே ஆகணும். அவங்கள கருணை பிரபு. அப்படியா? ஆமாங்க ஐயா, நான் மேக்கப் கம்மியா போட்டு வந்துட்டேன். லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி விட்டாங்க ஐயா. ஏழல்ல கோச்சு, இந்த செவத்துல பட்டி பாக்குற மாதிரி பாத்தீங்களா? இப்படி அந்த லிப்ஸ்டிக் ஹேருக்கு தேவையானது இப்படி பொருள் வாங்கணும்னா கூட இப்ப நாங்களே எப்படி தெரியுமா, அப்ப எல்லாம் 6 மணிக்கு மேல வெளியவே விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. எப்படின்னா, அப்பா மீட் மீயோ காலையில 10:00 ஷாப்பிங் போகணும், அப்படியே வாங்க. எனக்கு ஒரு பாட்டு தோணுது, என்ன பாட்டு தெரியுமா? பேசிக்கிட்டாங்க. ஒரு பாட்டி இருந்துட்டு என்னாடி உனக்கு சேதி தெரியுமானுச்சு, இன்னொரு பாட்டி என்னாடி சேதி எனக்கு தெரியாமா. நம்ம பக்கத்து வீட்டு பார்வதிக்கிறாள் பார்வதி, அப்ப புள்ளைய பொண்ணு பார்க்க வந்தாங்களா மாடி? அப்படியாடி, அப்புறம் என்னாடி ஆச்சு? அப்புறம் தான் ஆச்சு, வந்த மாப்பிள்ளைக்கு பச்சி புடிச்சிச்சா, பாயாசம் புடிச்சிச்சா, வீட்டுக்குள்ள விரிச்சு போட்டிருந்த பாயும் புடிச்சிருச்சா, வீட்டுக்கு வெளியே போட்டு கட்டி போட்டிருந்த நாயும் புடிச்சிருச்சா. ஆனா பொண்ண புடிக்கலையா மாடி? இங்க நீங்க ஏன்னு கேக்கணும். இந்த பச்சை சொக்காக்கார என்ன சொல்லுச்சு? ஆமா, தா முடிய பின்னி போட்டு முன்னாடி நீளமா தொங்க விடணும்னு. ஆமா, அப்படி தொங்க விட்டு இருந்தா பொண்ணு புடிக்கலையா மாங்கய்யா? தொங்க விட்டு புடிக்கலையா ஐயா? சீலை நல்ல 16 முழத்துக்கு சுத்திட்டு வரங்காட்டி மாப்பிள்ள சிட்டா பறந்து போயிட்டாங்க ஐயா, என்னங்கய்யா பண்றது? ஆமா சொல்லுங்க. இப்போ பெண்களோட சுதந்திரம் எப்படி இருக்குன்னா, 18 வயசு பட்டாம் பூச்சி, நான் பரிதாண்ட துடிக்கும் பருவ பச்சி, செடி நட்டவங்கள மொட்டுகள் விட உத்தரவிடுவோம், கனி கட்டிட வர கட்டளை இடுவோம், இளம் தண்ணி அருவி வெண்ணில வினி கப்பலும் விடுவோம், எமை முட்டிட வரும் முச்செடிகளை முட்டி முட்டி முன்னேறுவோம் சொல்லி முட்டி 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 இந்த தேசத்தில் சுதந்திரம் என்பது வளர்வரையாக வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால நாங்கள முன்னேறிட்டு வரோம் ஐயா. உங்களுக்கு சுதந்திரம் நிறையவே கொடுத்தாச்சு. ஆமா ஆமா, இன்னும் நீங்க குடுக்கணும். இன்னும் எங்களுக்கு 10 நாங்கள வளர்ந்துட்டே வரமுல்ல. நிறையா வளர்ந்துட்டீங்களா? இப்ப 35% தானே? 33 கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துல நீங்க யாருன்னு கேக்கணும். யாரு? எங்க இளைஞர்கள் தான். கிளம்பிட்டாங்களா? எங்க எங்க எதுக்குன்னு கேளுங்க. கொடிய வனின் கதைய முடிக்க குறவல்லைய தேடி கடிக்க தாறு நாரா உடம்ப கிழிக்க நடு தருவில் சதர அடிக்க புழுவ பால நசுக்கி எடுக்க புளிச்ச ரத்தம் தெளிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி எடுக்க துள்ள விட்டு உசுரை எடுக்க சங்கதிக்க அதிர்ச்சி கொடுக்க கிளம்பிட்டாங்க ஐயா. அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. அப்புறம் நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லி எப்படி தெரியுமா கிளம்பினாங்க? காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு நிறைய மணி மணி மணி. நல்ல வாய சம்பாதிக்கிற நல்ல வாய திங்குற காசு பணம் துட்டு மணி மணி மணி. மணில சொல்லி எங்க பொருளாதாரத்தை வளர்த்ததுக்காக சுதந்திரம் வந்து வளர்ச்சி அடையணும்னு சொல்லி
பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு விடுதலை போராட்ட வீரர் ஒருத்தர் வந்து ஒரு சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருந்தாங்க. அவருக்கு வந்து அங்க உணவா ஒரு பன்னு குடுக்கறாங்க. அந்த பன்னு எப்படிப்பட்டது தெரியுமா? மண்ணு கலந்த பன்னு. டேய் இந்தாடா தின்னு. இந்த உங்க தேசத்துல இருக்கக்கூடிய மண்ணுக்காக தானே நீ போராடுறான்னு சொல்லி வீசுறான். அதுக்கு நம்ம வீரர் வந்து என் தேசத்தை நான் மீட்கறதுக்காக போராடுறேன் ஒழிய அதை தின்பதற்காக இல்ல. அருமடா அருமடா அருமை அருமை அருமையா. ஆகவே நம் சுதந்திரம் என்பது நம் தேசத்தில் வளர்வரையாகத்தான் இருக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா எங்க பசங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எப்படி தெரியுமா? திங்கக்கிழமை திவ்யாவை பார்த்தே ஆமாண்டாராமா ஆமாண்டாராமா நான் பார்த்தேன் திவ்யாவை நீ என்ன பார்த்தேன் சாரிடா மச்சான் சாரிடா மச்சான் இது என்ன படம்? திங்கக்கிழமை சௌமியாவை பார்த்தேன் ஆமாண்டா ராமா ஆமாண்டா திவ்யாவை அரே சாமி நம்மளுக்கே இது தெரிய மாட்டேங்குது. ஆமா இது தெரியாது சாமி. இருக்கட்டும் இருக்கும் அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி இன்று குலைப்பசியில் இருந்தாலும் நிலை குலையாமல் என் பேச்சை கேட்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறியும் என் பேச்சை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு சங்கி மங்கி நடுவர். தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், சங்கீதத்தை மங்காமல் நடுநிலையாக தீர்ப்பு வழங்குபவர் என்பதையே. நான் சங்கி மங்கி நடுவர் என்றேன். எனது அணியில் பேசிய அனைவரும் பட்டையை கிளப்பி பேசினார்கள். ஆனால் இந்த அணியில் உள்ள அனைவரும் குட்டையை குழப்பி பேசினார்கள். அதுலயும் இந்த திவ்யா பாப்பா இருக்கே, பாடுற அழகுக்கு பாகிஸ்தான் எழுதி தருமா? ஏமா பாகிஸ்தான் இந்தியாக்குள்ளயா இருக்கு? கைத்தட்டலுக்காக பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? அக்கா சொன்னாங்க ஆதார் கார்டுல விவேகானந்த பிள்ளைங்க எல்லாம் அழகா இருக்குமாமா. அக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஆதார் கார்டுல நயன்தாராவே வந்தாலும் நாகேஷ் மாதிரிதான் இருக்கும். முடியல முடியலப்பா. நீங்க வேற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி முத்துக்கு முத்தாக பாட்டெல்லாம் பாடுனீங்க. ஐயா சரோஜா தேவி காலத்துல இருந்து சமந்தா காலத்துக்கு வாங்க, இப்ப என்ன தெரியுமா பாட்டு? டாடி மம்மி வீட்டில் இல்ல மதிக்காத மாணவர்கள் இருக்கக்கூடிய நாடுதான் இந்த நாடு. அந்த காலத்துல எல்லாம் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. ஆனா இப்ப இருக்க கவிஞர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? You wanna come in caring boy or you just a robot toy? I wanna break you within an attach you can like a break you. You wanna be will you be my man Deva? I think you need a chicken. I cannot your heart down. Maybe if you get what you do in Papa ages this is time of sages. நிக்காத ஓரம் போ, நீ என் காலை சுற்றும் பாம்போ, காதல் செய்யும் ரோபோ, நீ தேவை இல்லை போ போ. இது சத்தியமா சொல்ற தமிழ் பாட்டு தான். இல்ல இது என்ன பண்ண சத்தியமா விளங்கல. சக்கி சக்க பத்தக்க மத்தி சக்கி சொத்தக்க சக்க பத்த பத்தக்க பச்சி பச்சை பச்சு. எனக்கு இப்ப இந்த பச்சு ஞாபகம் தான் வருது, பச்சு எடுக்குது. இப்படி பிறந்து சிறக்கும் மொழிகளின் மத்தியில் சிறந்த பிறந்த மொழியாம் தமிழ் மொழியின் பெருமை அழிந்து கொண்டு வருகிறது. இதுதான் நம் நாட்டோட வளர்ச்சியா? வளர்ச்சியா? மானசூடு சொல்ல இருக்கா? உங்களுக்கு எல்லாம் இருந்தா தொடப்ப கட்டில தொடப்ப குச்சியில தூக்க மாட்டேன் சொல்றாங்க.
அந்த காலத்துல எல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் கிட்டதான் தமிழ் பேசுறதுக்காக இந்தியா போராடிட்டு இருந்தா. ஆனா இப்ப சுதந்திர இந்தியாவிலேயே இந்தியன் தன் மொழியான தாய்மொழியான தமிழை பேசுவதற்கு இந்தியனிடமே போராட வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. இது நம் நாட்டோட வளர்ச்சியா? அருமை 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 அருமை. இதையே மீறி கேட்டா ஆன்டி இந்தியன்னு சொல்லிடுவாங்க. முன்னாடி எல்லாம் 16 முழத்துல புடவை கட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, அது ரெண்டா கிழிஞ்சு போச்சு அப்படின்னா ரெண்டு பாவாடையா தைச்சு போட்டுக்குவாங்க, நாலா கிழிஞ்சா ரவிக்கா போட்டுக்குவாங்க, எட்டா கிழிஞ்சா கர்ச்சிப்பா யூஸ் பண்ணிப்பாங்க, அட எலவு 16 கிழிஞ்சா ரிப்பனா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் ரிப்பன் சைஸ்ல தான் துணியா போடுறாங்க. அது கூட பரவாயில்ல, பெசேசி மாதிரி இல்ல, இங்க எங்க தொங்க விட்டுக்குது, அப்பெல்லாம் தடையே பின்றது இல்ல. அதுவும் இப்ப எப்படி தெரியுமா காதல் மாதிரி இருக்கு? எப்படியே பெண்ணே எந்தன் கண்ணை பார், உள்ளே லட்சம் வெண்ணில்லா, உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கொடியை மறுத்தம்மா, அடி போனது போகட்டும் காயங்கள் அறட்டும், எப்போதும் நான் உன்னை கண்ணவில் பார்க்க ஆசைகள் வந்திடும் மானதம் தந்திடும், இன்று முதல் இந்த பாட்டை நீ கேட்க உள்ளத்தில் இருக்கு சிரிப்பு, ஆனா உள்ளுக்குள் என்ன நீ மறப்பு, அடி அகத்தின் நல்லது முகத்தில் தெரியும், இதுதான் என்னோட கருத்து. என்ன தான் நீ இப்ப பாக்க ஆசைகள் வந்தனை தாக்க, மீண்டும் நான் உன்னைய பாக்க அப்படின்னு இப்ப இருக்க காதல் எல்லாம் பேஸ்புக்ல பேசுறாங்க, வாட்ஸ்அப்ல சேட் பண்றாங்க, ட்விட்டர்ல கருத்து பரிமாறாங்க, டிக்டாக்ல கலெக்ட் பண்றாங்க, ஓஎல்எக்ஸ்ல வித்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா, அந்த காலத்துல ஜான்சி ராணி மாதிரி பெண்கள் எல்லாம் போர்க்களத்துக்கே போயிட்டு பொறுப்பா திரும்ப வந்தாங்க. ஆனா இப்ப வேலைக்கு போற பெண்களே வீட்டுக்கு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா வளர்ச்சி அடைதுன்னு எப்படி இவங்க பேச வந்தாங்க? கிடையாது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக மன்னித்தது, இன்று நரகமாக மாறிவிட்டது. கவலே இப்படி குட்டிச்சவரா போயிட்டு இருக்கோம். நாடு வளர்ப்புறையா இருக்கான், வளர்ப்புறையா. ஐயா, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க ஐயா. இந்த இடத்துல நீங்க என்னன்னு கேட்கணும் சொல்லுங்க. இங்க அதுக்குள்ள ஃபைல்ல கொஞ்சம் வந்துட்டாங்க, ரைட்? நீங்க சொல்லுங்க. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க. உனக்கா? ஆமா. என்ன ஆக்சிடென்ட் பா? கல்யாணம் தான் ஆச்சு. அதுவும் அரேஞ்ச் மேரேஜ். தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலவிதமான குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சாமியை. வேற வழி இல்ல, உனக்காக நான் சொல்லிக்கிட்டேன். அதுவும் அரேஞ்ச் மேரேஜ். நான் என்ன முடிவு பண்ண, சரி சாகறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, கிணத்துல விழுந்து செத்தா என்ன, லாரியில தலை வச்சு செத்தா என்னன்னு நானும் எங்க அப்பா கிட்டயே பொறுப்பை விட்டுட்டேன். அது கொஞ்சம் சுமாரா இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ள நிறைய வருது இந்த காலத்துல. கொஞ்சம் அழகா வேற ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா எந்திரிச்சு போவாரியா? இரியா இருப்பா. இந்த நீ ஐஸ்வர்யா ராமன் எந்திரிக்கிறாரு. சரி சரி, என்ன மாதிரி இருக்க ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்காதா? எனக்கும் ஒரு மாப்பிள வருவாருன்னு நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய மாப்பிள்ள வந்தாங்க. என்ன மனம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க, அந்த மன்னார் குடியில் கேட்டாங்க, அம்மா மாயவரத்துல கேட்டாங்க, சீதனத்தையோட அந்த தீவையில கேட்டாங்க, அந்த சிங்கப்பூர்ல கேட்டாங்க, நம்ம சின்ன மன்னூர்ல கேட்டாங்க அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்படின்னு நாம்பாள்ல உங்க வீட்டுக்காரர் பாட்டா இருப்ப. சத்தியமா நாம்பாள்ல நான் வந்து இன்டைரக்ட் தான். பாவி மனசு என்ன நினைச்சான்னு தெரியல. கல்யாணம் 6 மாசத்துல டாடா பாய் பாய் கத்துட்டு துபாய்க்கே போயிட்டாரு. இப்ப என்னடா வேடம் தாக்கல் பறவை சீசனுக்கு வந்துட்டு போற மாதிரி 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போயிட்டு இருக்காரு. மாமா காய்ச்சல் எல்லாம் நன்மை பார்த்தார்கள். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கஷ்டத்தை இறைவனிடம் தான் சொல்லுவாங்க.
அந்த இறைவனே கலைஞரன்னா யாரால ஆறுதல் கூற முடியும்? தானாடவில்லை அம்மா சதையாடுது, அது கணவன் என்று மனைவி என்று உறவாடுது. சோகத்தை நான் சொல்றேன், வேற ஒண்ணு இல்லடா ராசா. இப்படித்தான் எதிர்த்த வீட்டு அக்கா அவங்க புருஷனை போட்டு அடிச்சுட்டு இருந்தது. நான் போய் கேட்டேன், ஏக்கா இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அக்கா சொல்லுது, ஏண்டி விலைக்கு வாங்கின ஸ்கூட்டரே ஒழுங்கா வேலை செய்யலன்னா ரெண்டு உத உதச்சு தானே ஸ்டார்ட் பண்றோம், கட்டிட்டு வந்து இவன் ஒழுங்கா வேலை செய்யலன்னா நாலோதோ எட்டோதோ உதச்சா என்ன அப்படின்னு கேக்குது. இப்படி ஆண்களுக்கு சுதந்திரமே இல்லாத நாட்டுல இருந்துட்டு எப்படிதான் இந்தியா வளர்ச்சி அடையுதுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. என் பக்கம் நீ பேசுறதுக்கு ரொம்ப நன்றிடா ராஜா, ஆம்பளைக்காக பேசுகிறாயே. அண்ணன் சொன்னாரு விவசாயி பத்தி பெருமையா சொன்னாரு, கடவுளுக்கு அப்புறம் விவசாயம் வச்சிருந்ததெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல நம்ம ஊர் விவசாயிங்க 100 நாள் டெல்லியில போய் போராடினாலும் இன்னைக்கு நம்ம தனியார் தொலைக்காட்சியில 100 நாள் ஓடுற ஒரு நிகழ்ச்சியில எந்த நடிகருக்கும் எந்த நடிகைக்கும் ஓட்டு போடலாங்கிறத பத்தி பேசுறமே, அந்த விவசாயிங்களோட நிலைமைய நம்ம என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துமா? அருமையா அருமையா. அப்பெல்லாம் அசோகர் மரணட்டாரு அப்படின்னு சொன்னாங்க, அரசாங்கமும் மரணிடுங்க மழை பெறுவோம் அப்படின்னு கொஞ்ச நாள் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஊரில் தண்ணீர் பஞ்சம் வந்தால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கையை பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் மதுபான பாட்டில்கள் விற்பனையாகவில்லை என்றால் எடுக்கிறது அரசாங்கம் நடவடிக்கை. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கிற நாட்டுல நம்ம நாடு எப்படி வளர்ச்சி அடையுது? அதுலயும் ஒருத்த பாடுறா, கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி, போதை என்பது ஒரு பம்பு சேர்ந்து கூடுதா அது ஒரு சோசியலிசம் தான், கரக்குடி பெற சொல்லி உத்தி குடி உன்ன கொடி மச்சான போய் பாட போறேண்டா. தெரியுமா? கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு பெறுங்க ஐயா. அதிர்ஷ்டமும் நம்ம சென்னை விமான நிலையமும் ஒண்ணுங்க. ஏன் தெரியுமா? அதிர்ஷ்டமும் சென்னை விமான நிலையமும் ஒண்ணு, எப்ப எவன் தலையில இடிஞ்சு விழுகுதுன்னே தெரியாதுங்க. இன்னும் ஆங்கிலேயர்கள் கட்டின பில்டிங்கும் பிரிட்ஜும் நம்ம நாட்டுல நிலைச்சு நிக்குது, ஆனா நம்ம ஊர்க்கார போட்ட ரோட்ல என்னைக்கு பஸ் போய் உழுவுது என்னைக்கு கார் போய் உழுகுதுன்னு நம்மளுக்கு தெரியறது இல்லையே. இப்படிப்பட்ட இந்தியா எப்படி வளர்ச்சி அடையும்? அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு இன்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸிலும் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்று நம்முடைய சொல் செயலாக மாறுகிறதோ அன்றுதான் நம் நாடு வளர்ச்சி அடையும். அன்று வரை சுதந்திர இந்தியா தேய்ந்து கொண்டே இருக்கும், தேய்ந்து கொண்டே இருக்கும், தேய்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இறுதியாகவும் உறுதியாகவும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு 5 நிமிடத்துல தீர்ப்பு சொல்லலாம் இருக்கேன். ஒரு தாயை பற்றிய செய்திதான். ஒரு இலங்கையிலிருந்து தாய் தமிழகத்துக்கு வர்றா, ஒரு கை குழந்தையோட வர்றா. ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்றாவது நாள் அந்த கை குழந்தை பசி பசின்னு கத்துது. அந்த இலங்கை தாய் தமிழகத்திற்கு வந்து விட்டால் அவளை யாருக்குமே இந்த தமிழகத்தில் தெரியாது, யாருக்கிட்ட போய் என்ன கேட்கறதுன்னு தெரியாது. ஒரு நாள் பிச்சை எடுக்கிறா, ரெண்டு நாள் பிச்சை எடுக்கிறா, மூன்றாவது நாள் பிச்சை எடுக்கிறா. பிச்சை எடுக்கிற பொழுது ஒரே தெருவில் பிச்சை எடுக்கிறதால அந்த பிச்சை போடுகிற எஜமானி அம்மா கேட்கிறாங்க, அம்மா தினந்தோறும் கை குழந்தையோடு பிச்சை எடுக்க வர்றீ, பிச்சை எடுக்க வருகிற பொழுதெல்லாம் உங்கள் பிள்ளையின் கண்களை கட்டிவிட்டு பிச்சை எடுக்கிறீங்களே ஏம்மான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த இலங்கை தாய் சொல்றா, அம்மா இலங்கையிலே நான் பெரிய கோடீஸ்வரியாக இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டு
என் நாடு நகரம் என் கணவன் என் சொத்து பத்து எல்லாம் பெரிய கோடீஸ்வரியா இருந்தம்மா, எல்லாத்தையும் இழந்துட்டு நானும் என் மகனும் மட்டும் இங்க தப்பிச்சு வந்துட்டம்மா. இங்க யாரையும் எனக்கு தெரியலம்மா. இங்க எல்லாரையும் பார்க்கிற பொழுது ஒரு நாள் பட்னியா இருந்தோம், ரெண்டு நாள் பட்னியா இருந்தோம், மூன்றாவது நாள் என் குழந்தை பசி பசின்னு கத்த ஆரம்பிச்சிடுச்சுமா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால அம்மா அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா என்று நான் கையேந்தி பிச்சை எடுக்கிற போது அதை என் பையன் பார்த்தான்னா அவனும் நாளைக்கு கையேந்துவான் தாயே, என் பிள்ளை அதை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான், என் மகன் அதை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் என் பிள்ளை என் கண்களை நான் கட்டிவிட்டு பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னான். இதை கேட்ட அந்த எஜமானி அம்மா, அம்மா நீங்க பிச்சை எடுக்க வேணாம்மா, உங்களுக்கு இருக்க இடம் தர்றேன், உன்ன உணவு தர்றேன், உங்களுக்கு வீடு தர்றேன், உங்களுக்கு சகல வதைகளும் செய்து தரம்மா, நீங்க எல்லா வேலையும் செய்யுங்கம்மா, உங்களுக்கு மாசமான சம்பளமும் தர்றம்மா, நீங்க என் வீட்டுல இருங்கம்மா, உங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க, முடிஞ்சா பத்து பாத்திரம் கழுவுங்க, முடிஞ்சா உங்களால சமைக்க முடிஞ்சா சமைங்கம்மா, நீங்க என் வீட்டுல இருங்கம்மான்னு சொன்னான். அதே மாதிரி அந்த எஜமானி வீட்டுல அந்த இலங்கை தாய் தங்கிட்டா. ஒரு 20-25 நாள் கழிச்சு இந்த இலங்கை தாய் எஜமானி அம்மா கிட்ட போய், அம்மா சம்பளம் தர்றேன்னு சொன்னீங்களே அந்த சம்பளத்தை கொடுங்கம்மான்னு கேக்குறா. அந்த எஜமானி அம்மா சொல்றாங்க, அம்மா நான் சம்பளம் தர்றேன் நான் இல்லைன்னு சொல்லல, இருக்க இடம் தர்றேன், உன்ன உணவு தர்றேன், உங்களுக்கு மருத்துவ வசதியில இருந்து எல்லாமே நான் பாத்துக்கிறேன், இப்பொழுது சம்பளம் கேட்கறீங்களே, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இந்த சம்பளத்தை வாங்கி நீங்க என்னம்மா பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த இலங்கை தாய் சொல்றா, அம்மா என் சம்பளத்துல என் பிள்ளைக்கு ஒரு கஞ்சி காசி கொடுத்தன்னா அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லம்மா அப்படின்னு சொல்றா. அம்மா இந்தம்மா சம்பளம் நீங்க எடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்றா. இவ சந்தைக்கு போயிட்டு பானை வாங்கிக்கிட்டு அரிசி வாங்கிக்கிட்டு இந்த சர்க்கார் முள்ளு சுள்ளி முள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த சுள்ளி முள்ளு பொறுக்கிட்டு வந்து அடுப்பு பத்த வச்சு அந்த குழந்தைக்கு கஞ்சி காசி ஊற்றிடா. அந்த பையன் பெரிய ஆளாயிட்டான், நல்லா படிச்சுட்டான், உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டான், மாடு மேல மாடு இங்கே கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டா, அதுல ஒரு பையன் பிறந்துட்டான், பேர குழந்தையும் பிறந்து விட்டது, சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் மாடியில தாயும் அதாவது கணவனும் மனைவியும் மகனும் மருமகளும் மாடியில உட்கார்ந்துருக்காங்க, கீழே பாட்டியும் பேரனும் அந்த பூங்காவில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை மயில் மாதிரி ஓடுது, மான் மாதிரி ஓடுது, துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த குழந்தை அந்த தோட்டத்தை தாண்டி ரோட்டுக்கு ஓடுது, அந்த சாலைக்கு ஓடுகிற பொழுது ஐயோ ஐயோ பேரப்பிள்ளை ரோட்டுக்கு ஓடுதுன்னு சொல்லி இந்த பாட்டி ஓடுறா. ஓடுகிற பொழுது ஒரு லாரி குறுக்க வருது, குறுக்கே வருகிற பொழுது ஐயோ ஐயோ பேரப்பிள்ளையை இந்த லாரி தீண்டி விடுமோ என்று பேரப்பிள்ளையை காப்பாற்ற போன இந்த தாய் அந்த லாரியில அடிபட்டு துடிதுடிக்கிறா. அந்த காட்சியை மகன் மேல இருந்து பார்த்துட்டு கீழே ஒடியாரா, தாயை தூக்கி மஞ்சள வச்சு அம்மா கதறி அடுத்த நிமிடம் அந்த தாயை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்துட்டு அந்த தாயினுடைய கண்கள் எப்பொழுது திறக்கும், ஐசிவாள் இருக்கக்கூடிய தாயினுடைய கண்கள் எப்பொழுது திறக்கும் எப்பொழுது திறக்கும் என்று அந்த தாயை அந்த கண்ணாடியில பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த தாயினுடைய கண்கள் திறக்கிறது, அந்த தாயினுடைய கண்கள் திறக்கிற பொழுது அந்த தாய் கண் சாடையால மகனை உள்ள கூப்பிடுறா. உள்ள கூப்பிட்டு அவ கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா, பேரன் எப்படா இருக்கா, பேரன் எப்படா இருக்கா என்று கேட்ட பொழுது அந்த பையன் கதறா, அம்மா 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 என் பேரன் நல்லா இருக்க அம்மா, இந்த அம்மா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாய் என்று தாயை நினைத்து கதறி அழுகிற பொழுது அவனுடைய கற்பனையான ஒரு பாடல் வருது. பத்தி தேசம் தாண்டி வந்து, பத்தி தேசம் தாண்டி வந்து, பட்டினி யாருந்தவளோ, பட்டினி யாருந்தவளோ, பட்டினி யாருந்தவளோ.
தொலைக்காட்சிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம் ஐயா.